குட் ஈவினிங் டு ஆல் இப்போ நம்ம இன்றைக்கி கைண்ட்ஸ் ஆஃப் லிங்கேஜ் பற்றி பார்க்கலாம் எஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸ் லிங்கேஜ்னா என்னென்னு பார்த்தோம் இல்லையா ஒட் இஸ் லிங்கேஜ் குரோமோசோம்ஸ் செப்பரேட் ஆகும்போது அந்த குரோமோசோம்ஸில் இருக்கிற ஜீன்ஸ் இன்டிபெண்ட்டாக அசர்ட் ஆகாமல் ஆல் டு கேதர்டா இன்னர் டு கேதர்டாக ஸ்டேட் டு கேதர்டாக இருக்கிறது தான் லிங்கேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா எஸ் நம்ம இந்த கிளாஸில் எத்தனை டைப் ஆஃப் லிங்கேஜ் இருக்குது யார் அந்த டைப்ஸை சொல்லியிருக்காங்க எதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பற்றி இந்த கிளாஸில் பார்க்கலாம் எஸ் லிங்கேஜ் வரும்போது நம்ம யார் லிங்கேஜ் ப்ராசஸ்ஸை டிஸ்கவர் பண்ணாங்க எஸ் வில்லியம் பேட்சனண்ட் ரெஜினால் சி புன்னன் சொல்லக்கூடிய ரெண்டு சயின்டிஸ்ட் லேத்ரஸ் ஓடரிட்டா சொல்லக்கூடிய ஸ்பீட் பீ பிளான்ட்டில் நைன்டீன் நாட் சிக்ஸில் டேர்ம் பண்ணது தான் லிங்கேஜ் ஃபினாமினா இல்லையா எஸ் லிங்கேஜில் கம்ப்ளீட் லிங்கேஜ் இருக்கா இல்லை லிங்கேஜ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கா இல்லை இன்கம்ப்ளீட்டாக இருக்கான்றது டிஹெச் மோர்கன் சொல்கிற சயின்டிஸ்ட் டிஃபைன் பண்ணியிருப்பார் எதை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பார் அப்படின்னா நமக்கு லிங்க்டு ஜீன்ஸ் கடையில் நியூ காம்பினேஷன்ஸ் ஃபார்ம் ஆகுதா ஃபார்ம் ஆகலையா நியூ காம்பினேஷன் ஆப்சென்ட்டாக இல்லை ப்ரெசென்ட்டாக அதை பேஸ் பண்ணி இந்த லிங்கேஜை கம்ப்ளீட் லிங்கேஜ் அண்ட் இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் ரெண்டாக சொல்லியிருப்பாங்க எஸ் லிங்க்டு ஜீன்ஸ் கிடையில் நியூ காம்பினேஷன் ஆப்சென்ட்டாக இருக்குன்னா கம்ப்ளீட் லிங்கேஜ் லிங்க்கடு ஜீன்ஸ் கிடையில் நியூ காம்பினேஷன் ப்ரெசண்ட்டாக இருக்குனா அங்கே லிங்கேஜ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படினு சொல்லியிருப்பாரு எஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் லிங்கேஜ் பற்றி பார்க்கலாம் எஸ் லிங்கேஜ் கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னா அங்கே நியூ காம்பினேஷன்ஸ் ஆப்செண்டாக இருக்குனா அர்த்தம் நியூ காம்பினேஷன் ஆப்செண்டாக இருக்குது அப்படின்னா அங்கே கிராசிங் ஓவர் அர்த்தம் கிராஸிங் ஓவர் நடக்கலை அப்படின்னா ஜீன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸராக லொக்கேட்டடாக அர்த்தம் ஜீன்ஸ் க்ளோஸ்லி லொக்கேட்டடாக இருக்குன்னா அங்கே அந்த ஜீன்ஸ் வந்து செப்பரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இல்லை செப்பரேஷன் ஆஃப் ஜீன்ஸ் வந்து ஜீன்ஸ்க்கான செப்ரேட் ஜீன்ஸ் செப்பரேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஆப்சண்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகே அது அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிற லிங்கேஜ் தான் கம்ப்ளீட் லிங்கேஜ் கம்ப்ளீட் லிங்கேஜ் வரும்போது லிங்க்டு ஜீன்ஸ்கான லிங்க்டு ஜீன்ஸ் செப்பரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து பாசிபிள் நாட் பாசிபிள் ஒன்னாக இருக்கும் ஓகே அங்கே இருக்கிற ஜீன்ஸ் வந்து ரிமைண்ட் ஸ்டே டு கேதர்டாக இருக்கும் இதோட ரிசனில் நமக்கு கிடைக்கிற ப்ரோஜினிஸ் எல்லாமே பேரண்டல் காம்பினேஷன்ஸாக இருக்கும் நியூ காம்பினேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது நியூ காம்பினேஷன்ஸ் வந்து அப்சர்வ் ஆகாமல் பேரண்டல் காம்பினேஷன்ஸ் மட்டும் அப்சர்வபுளாக இருக்கும் ஓகே ஏன்னா அந்த குரோம்சோம்ஸ்குள்ளே இருக்கிற ஜீன்ஸ் வந்து வெரி க்ளோஸ்லி லொக்கேட்டடாக இருக்கும் இங்கே நமக்கு கிராசிங் ஓவர் நடக்காது நியூ காம்பினேஷன்ஸ் ஃபார்ம் ஆகாது ஜீன்ஸ் எல்லாமே செப்பரேட் ஆகாது பேரண்ட் காம்பினேஷன்ஸ் மட்டும் கிடைக்கும் இந்த மாதிரி இருக்கிறது தான் கம்ப்ளீட் லிங்கேஜ் ஆப்சன்ஸ் ஆஃப் நியூ காம்பினேஷன் ஆஃப் லிங்க்டு ஜீன் தான் கம்ப்ளீட் லிங்கேஜாக இருக்கும் ஓகே இந்த ப்ராசஸ்ஸை சிபி பிரிட்ஜஸ் சொல்கிற சயின்டிஸ்ட் நைன்டீன் நைன்டீனில் மேல் ட்ரெஸ்ஸோஃபிலாவை டிஸ்கவர் பண்ணி சொல்லியிருப்பார் சில ஸ்பீஷஸ் எல்லா ட்ரோசோஃபிலா எல்லா மேல் ட்ரெஸ்ஸோஃபிலாலையும் இந்த லிங்கேஜ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னா இல்லை சம் ஸ்பீஷஸ் ஆஃப் மேல் ட்ரோசோஃபிலாவில் மட்டும் லிங்கேஜ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும் ஓகே எந்த ட்ரோசோஃபிலாவில் லிங்க் லிங்கேஜ் கம்ப்ளீட் லிங்கேஜ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த மேல் ட்ரோசோஃபிலாம் நாப்டோனிமார் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆக முடியலையோ ஓகே அந்த மேல் ட்ரோசோஃபிலாவில் லிங்கேஜ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும் இட் மீன்ஸ் அந்த மாதிரி இடத்துல நியூ காம்பினேஷன்ஸ் ஃபார்ம் ஆகாது நியூ காம்பினேஷன்ஸ் ஃபார்ம் ஆகலனா லிங்கேஜ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் சிபி பிரிட்ஜஸ் நைன்டீன் நைன்டீனில் மேல் ட்ரோஸோ ஃபில்லில் ரிப்போர்ட் பண்ண ஒரு ஒரு டைப் ஆஃப் லிங்கேஜ் தான் கம்ப்ளீட் லிங்கேஜ் இஸ் செகண்ட் ஒன் இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் இஸ் இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் வரும்போது எஸ் உனக்கு தெரியும் இல்லையா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல நியூ காம்பினேஷன்ஸ் வந்து ப்ரெசெண்டாக இருக்கிறது தான் இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் பார்த்தோம்ல எஸ் எங்கேயும் நமக்கு நியூ காம்பினேஷன்ஸ் கிடைக்கிது எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் கிராஸிங் ஓவர் கிராசிங் ஓவர் நடக்கிறதுனால நியூ காம்பினேஷன்ஸ் கிடைக்கும் க்ரி நியூ காம்பினேஷன்ஸ் கிடைக்கிது நியூ காம்பினேஷன்ஸ் அப்சர்வபுளாக இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற லிங்கேஜ் வந்து இன்கம்ப்ளீட் லிங்கேஜாக இருக்கும் விச் மீன்ஸ் நமக்கு ஒரு குரோமோசோமில் ஜீன்ஸ் வந்து சஃபிஷியன்ட் கேப்போடு லொக்கேட்டடாக இருக்குது சஃபிஷியன்ட்லி அப்பார்ட்டடாக லொக்கேட்டடாக இருக்குது அப்படின்னா அந்த ஜீன்ஸோடைய செப்பரேஷன் வந்து பாசிபிள் ஒன்னாக இருக்கும் ஜீன்ஸ் வந்து செப்பரேட் ஆகுது அப்படின்னா அங்கே கிராசிங் ஓவர் நடக்குதுன்னு அர்த்தம் கிராசிங் ஓவர் நடக்குதுன்னா நியூ காம்பினேஷன்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம் நியூ காம்பினேஷன்ஸ் இன் அதவர்ட்ஸ் நான் பேரண்டல் காம்பினேஷன்ஸ் வந்து அப்சர்வபுளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகே இந்த இன்கம்ப்ளீட் லிங்கேஜை மெய்ஸில் ரிப்போர்ட் பண்ண சயின்டிஸ்ட் தான் அச்சின்சன் அச்சின்சன் சொல்ல சயின்டிஸ்ட் மெய்ஸ் பிளான்ட்டில் இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் இருக்குன்றதை டிஸ்கவர் பண்ணி சொல்லியிருப்பார் இன்கம்ப்ளீட் என்னது ஒரு குரோமோசோமில் இருக்கிற லிங்கடு ஜீன்ஸ் சஃபிஷியன்ட் கேப்போடு அரேஞ்சாக இருக்கும் அந்த சஃபிஷியன்ட் கேப்போடு அரேஞ்சாக இருக்கிற ஜீன்ஸோடைய செப்பரேஷன் வந்து பாசிபிள் ஒன்றாக இருக்கும் செப்பரேட் ஆகுது அப்படின்னா க்ராசிங் ஓவர் நடக்கிறதுன்னு அர்த்தம் கிராசிங் ஓவர் நடக்குதுன்னா நியூ காம்பினேஷன் ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம் நியூ காம்பினேஷன் இன் அதர்வர்ஸ் பேரண்டல் ஃபார்ம்ஸோடு சேர்ந்து நான் பேரண்டல் காம்பினேஷன்ஸும் நான் பேரண்டல் ஃபார்ம்ஸும் நமக்கு அப்சர்வ் அப்சர்வ் ஆகுது நான் பேரண்டல் ஃபார்ம்ஸும் நான் பேரண்டர் ப்ரோஜினிஸும் நம்ம அப்டைன் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இன்கம்ப்ளீட் லிங்கேஜ் இதை ஹச்சின்ஸுன்னு சொல்கிற சயின்டிஸ்ட் மெய்ஸில் ரிப்போர்ட் பண்ணியிருப்பார் நெக்ஸ்ட்டு லிங்கேஜ் குரூப் ஓகே லிங்கேஜ் குரூப் வரும்போது ஒரு குரோமோசோமில் ஜீன்ஸ் வந்து எப்படி அரேஞ்சாக இருக்கும் எல்லா ஜீன்ஸும் ஒரே இடத்துல அக்ரிகேட்டடாக இருக்குமா இல்லைன்னா ஸ்பெசிஃபிக் நம்பரில் அங்கங்கே லொக்கேட்டடாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் வந்து லீனியர் ஆர்டரில் ஒன் பை ஒன்னாக அரேஞ்சாக இருக்கும் இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் லிங்கேஜ் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ் த குரூப்ஸ் ஆஃப் லீனியர்லி அரேஞ்சு லிங்க்டு ஜீன்ஸ் ஆன் ஏ குரோமோசோம் ஒரு குரொமோசோமில் ஜீன்ஸ் லீனியராக அரேஞ்சாக இருக்கிறது தான் லிங்கேஜ் குரூப்ஸ் சொல்லிப்பாங்க இந்த லிங்கேஜ் குரூப்ஸு எது கரஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் அப்ளைட் செட் ஆஃப் குரோமோசோம் ஒரு ஆர்கானிசம் உடைய அப்ளைடு செட் ஆஃப் ப்ரொமோசமும் லிங்கேஜ் குரூப்ஸும் சேமாக இருக்கும் இன் அதர்வர்ஸ் நம்பர் ஆஃப் லிங்கேஜ் குரூப்ஸ் விச் கரஸ்பான்ண்ட் டு த நம்பர் ஆஃப் அப்ளைடு செட் ஆஃப் க்ரோமோசோம்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன் பீங்கில் ஃபார்ட்டி சிக்ஸ் குரோமோசோம்ஸ் இருக்கும் இல்லையா டிப்ளாய் கண்டிஷனில் ஃபார்ட்டி சிக்ஸ் க்ரோமோசோம்ஸ் இருக்குது அப்படின்னா அப்ளாய்ட் கண்டிஷன் வரும்போது டூ என்னுக்கு பதிலாக என் போடுமா அப்போது டூ என் ஈக்குவல் டு ஃபார்ட்டி சிக்ஸ்னா என் ஈக்குவல் டு ஃபார்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை டூ வா அப்போது டுவெண்ட்டி த்ரீ அப்ளைடு க்ரொமோசோம்ஸ் இருக்கும் அப்போது நம்மளுடைய லிங்கேஜ் குரூப் டுவெண்ட்டி த்ரீ எஸ் அதே போல் நம் சில ஸ்பீஷியஸோட லிங்கேஜ் குரூப்ஸ் கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க எஸ் மியூக்கா சொல்லக்கூடிய ஃபங்கல் ஆர்கானிசமில் டூ நம்பர் ஆஃப் லிங்கேஜ் குரூப்ஸ் இருக்குது ட்ரோசோஃபிலாவில் ட்ரோசோஃபிலா மலையான வந்து ஃப்ரூட் ஃப்ளை உடைய பைனாமல் நேம் இல்லையா அதில் ஃபோர் நம்பர் ஆஃப் லிங்கேஜ் குரூப்ஸ் இருக்குது ஸ்வீபி லேத்தரஸ் ஓடரேட்டர்ஸ் இதில் செவன் நம்பர் ஆஃப் லிங்கேஜ் குரூப்ஸ் இருக்குது ட்ரோசோஃபிலா சாரி நியூரோஸ்போரா சொல்லக்கூடிய ஃபங்கல் ஆர்கானிசமில் நமக்கு செவன் நம்பர் ஆஃப் லிங்கேஜ் குரூப்ஸ் இருக்கும் மெய்ஸில் டென் நம்பர் ஆஃப் லிங்கேஜ் குரூப்ஸ் இருக்குது எஸ் லிங்கேஜ் குரூப்ன்றது ஒன்றும் இல்லை ஒரு குரோமோசோமில் ஜீன்ஸ் வந்து லீனியர் ஆர்டரில் அரேஞ்சாக இருக்கிறது தான் லிங்கேஜ் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லிங்கேஜ் குரூப்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஆர்கானிஸ்தத்தில் இருக்கக்கூடிய அப்ளாய்ட் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் எஸ் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அதோடைய லிங்கேஜ் குரூப்ஸ் கொடுத்துருக்காங்க சப்போஸ் ஒரு ஆர்கானிஸோடைய லிங்கேஜ் குரூப் கொடுத்துட்டு அது டிப்ளாய்ட் கண்டிஷனில் இவ்வளோ நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும் ஒரு உங்களோட டிப்ளைட் செட் ஆஃப் க்ரொமோஷம் கொடுத்துட்டு அதோடய லிங்கேஜ் குரூப்ஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்கறதுனால ஸ்வீட் பியோடைய டிப்ளாய்ட் செட் ஆஃப் க்ரொமோஷம்ஸ் என்னென்னா ஸ்வீட் பியோடைய லிங்கேஜ் குரூப்பை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணி சொல்லணும் இட்ஸ் கிளியராக நெக்ஸ்ட்டு இருக்கும் கிராசிங் ஓவருக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா லிங்கேஜுடைய ஆப்போசிட் ஃபார்ம் தான் ஆப்போசிட் எஃபெக்ட் தான் கிராசிங் ஓவராக இருக்கும் ஏன்னா லிங்கேஜ்ன்றது என்னென்னு தெரியும் எஸ் லிங்கேஜ்ன்றது ஒரு க்ரோமோசோமில் இருக்கிற ஜீன்ஸ் இண்டிபென்டென்ட்டாக அசவ்ட் ஆகாமல் ஸ்டேட் டு கேதர்டாக இருக்கிறது தான் லிங்கேஜ் வேறு இஸ் இந்த கேஸ் ஆஃப் கிராஸிங் ஓவர் ஜீன்ஸ் வந்து மிக்ஸ்அப் ஆகிறது தான் கிராசிங் ஓவராக இருக்கும் அப்போது ஜீன்ஸ் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறது லிங்கேஜ் தான் ஜீன்ஸ் மிக்ஸ்அப் ஆகிறது கிராசிங் ஓவர் இட் மீன்ஸ் ரெண்டுமே அப்போசிட் எஃபெக்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ் இந்த லிங்கேஜ்கும் கிராசிங் ஓவருக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா லிங்கேஜ்ன்றது ஒரு க்ரொமோசோமில் இருக்கிற ஜீன்ஸ் எல்லாமே ஸ்டேட் டு கேதர்டாக இருக்கிறது லிங்கேஜ் அந்த ஜீன்ஸ் மிக்ஸ்அப் ஆகிறது செப்பரேட் ஆகிறது செப்பரேட் ஆகாமல் ஸ்டேட் டு கேதர்டாக இருந்துச்சுன்னா லிங்கேஜ் ஒரு குரோமோசோமில் இருக்கிற ஜீன்ஸ் செப்பரேட் ஆகுது அப்படின்னா அது க்ராசிங் ஓவராக இருக்கும் ஓகே லிங்கேஜ் வரும்போது இட்ஸ் ஒரு ஹோமோலாகஸ் க்ரொமோசோம் உடபோர்டு ஹோமோலாகஸ் க்ரொமோசோம் நம்ம ஹியூமன் பீயில் ட்வெண்ட்டி த்ரீ செட் ஆஃப் க்ரொமோசோம் இருக்குன்னா ஒரு ஒரு செட் ஆஃப் க்ரோமோசோம் மூலியம் அதுவோர்ட்ஸ் ஒரு ஒரு டிப்ளாய்டு செட் ஆஃப் க்ரொமோசோம் ஒரு மெட்டர்னல் குரோமோசோம் ஒரு பெட்டர்னல் குரோமோசோம் இருக்கும் இல்லையா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஹோமோலாகஸ் குரோமோசோம்னா மெட்டர்னல் குரோமோசோம் ஒன் பெட்டர்னல் குரோமோசோம் ஒன் ரெண்டும் சேர்ந்தது தான் ஹோமோலாகஸ் க்ரோமோசோம் ஒன்னாக இருக்கும் இந்த ஹோமோலாகஸ் க்ரோமோசோம் ஒன்னில் இருக்கக்கூடிய மெட்டர்னல் க்ரமோசோம்ஸ்குள்ளேயோ இல்லை பெட்டர்னல் குரோமோசோம்ஸ்குள்ளேயோ அதாவது சேம் குரோமோசோம் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் இன்வால்வ் ஆகிறது லிங்கேஜ் ஏன்னா ஒரு குரமோசோமில் இருக்கிற ஜீன்ஸ் ஆர்ட் கேதர்டாக இருக்கிறது தான் லிங்கேஜ் பார்த்தோம் இல்லையா அப்போது இட் இன்வால் சேம் க்ரொமோசம்ஸ் ஆஃப் ஹோமோலாகஸ் க்ரொமோசோம்ஸ் வந்து லிங்கேஜ் வேரஸ் இன் கிராசிங் ஓவர் ஒரு ஹோமோலாகஸ் குரோமோசோமில் ரெண்டு சிஸ்டர் குரோமாட்டிக்ஸ் ஃபார்ம் ஆகும் அந்த ரெண்டு சிஸ்டர் குரோமாட்டிக்ஸ் இடையில் நடக்கிற கரஸ்பாண்டிங் சேஞ்ச் ஆஃப் க்ரொமாட்டிக்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் செக்மெண்ட்ஸ் தான் க்ராசிங் ஓவராக இருக்கும் அதாவது ஒரு ஹோமோலாகஸ் குரோமோசோமில் இருக்கிற ரெண்டு நான் சிஸ்டர் குரொமாட்டேட்ஸ் கடையில் அந்த குரோமோசோமல் செக்மெண்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது மூலமாக நடக்கிறது கிராசிங் ஓவர் லிங்கேஜ் வரும்போது சேம் குரோமோசோம்ஸ்க்குள்ளே ஒரு ஹோமோலாகஸ் குரமோசோமில் இருக்கிற சேம் குரோமோசோம்ஸ்குள்ள இருக்கிற ஜீன்ஸ் கேதர்டாக இருக்கிறது க்ளோஸ் டு கேதர்டாக இருக்கிறது லிங்கேஜாக இருக்கும் கிராசிங் ஓவர்னால் அந்த ஜீன்ஸ் வந்து செப்பரேட் ஆகிறது எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது வந்து கிராசிங் ஓவராக இருக்கும் ஒரு ஹோமோலாகஸ் குரோமோசோமில் இருக்கிற ரெண்டு நான் சிஸ்டர் குரோமாட்டேட்ஸ் கடையில் குரோமோசோமல் செக்மெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது கிராஸிங் ஓவராக இருக்கும் லாஸ்ட் டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஜீன்ஸ் வந்து ஆல் டு கேதரடாக ஸ்டேட் டு கேதர்டாக இன்னேட் டு கேதடாக இருக்கிறதுனால நியூ காம்பினேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் போயிடலாம் இல்லைனா ரொம்ப கம்மியாக ஃபார்ம் ஆகலாம் எப்போது ஃபார்ம் ஆகாமல் போயிடும் அப்படின்னா லிங்கேஜ் கம்ப்ளீட்டாக இருக்குன்னா அங்கே நியூ ஜீன் காம்பினேஷன்ஸ் டெவலப் ஆகாது லிங்கேஜ் இன்கம்ப்ளீட்டாக இருக்குன்னா அங்கே ஃபியூ அமௌண்ட் ஆஃப் நியூ காம்பினேஷன்ஸ் நியூ ஜீன் காம்பினேஷன்ஸ் நான் பேரண்டல் ஃபார்ம்ஸ் அப்சர்வபுளாக இருக்கும் அதுதான் இட் ரெடியூசஸ் நியூ ஜீன் காம்பினேஷன் அப்படி சொல்லியிருப்பாங்க கிராஸிங் ஓவர் வரும்போது இட் இன்க்ரீசஸ் வேரியபிலிட்டி இது வேரியபிலிட்டி வேரியேஷன்ஸ் எஸ் நம்ம ஜெனடிக்ஸில் படிச்சுருக்கோம் இல்லையா எஸ் நியூ ஜீன் காம்பினேஷன் உடைய ரிசல்ட்டில் கிடைக்கிறது தான் வேரியேஷனாக இருக்கும் வேரியேஷன் தான் அவங்க வேரியபிலிட்டி எப்படி சொல்லியிருப்பாங்க எப்படி ஃபார்ம் ஆகும் எப்படி கிடைக்கும் அந்த வேரியேஷன்ஸ் இல்லை வேரியபிலிட்டி வேரியன்ட் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஃபார்மிங் ஆஃப் நியூ ஜீன் காம்பினேஷன் இப்போ நமக்கு கிராசிங் ஓவரோட ரிசல்லில் நியூ ஜீன் காம்பினேஷன் கிடைக்குது நியூ ஜீன் காம்பினேஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த நியூ ஜீன் காம்பினேஷன் எந்த கேமிட்குள்ளே இன்னரிட்டாக இருக்கோ அந்த கேமிட்ஸை கன்சிஸ் பண்ணியிருக்கிற ஆர்கானிசம் வேரியேஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணும் வேரியேஷன்ஸை வேரியபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸ் கிராசிங் ஓவர் ப்ராசஸ் ஆகும் எப்படி வேரியபிலிட்டி இது இன்க்ரீஸ் பண்ணுதான் பை த ப்ராசஸ் ஆஃப் நியூ ஜீன் காம்பினேஷன் நியூ ஜீன் காம்பினேஷன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால நியூ ஜீன் காம்பினேஷன்ஸை ரெ ரெடியூஸ் பண்ணுறது லிங்கேஜ் ப்ராசஸ் நியூ ஜீன் காம்பினேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது வேரியபிலிட்டியாக வேரியேஷன்ஸை வேரியண்ட்டை ஃபார்ம் பண்ணுற ஒரு ப்ராசஸாக க்ராசிங் ஓவர் இருக்கும் சிலாம் லிங்கேஜ்க்கும் க்ராசிங் ஓவர் இருக்கிற டிஃப்ரென்ஸாக இருக்கும் இஸ் நெக்ஸ்ட்டு க்ராசிங் ஓவர் இஸ் வாட் இஸ் க்ராசிங் ஓவர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா ஒரு ஹுமனாகஸ் குரோமோசோமில் இருக்கிற ரெண்டு நான் சிஸ்டர் க்ரொமாட்டிட்ஸ் கடையில் க்ரோமோசோமல் செக்மெண்ட் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிறது தான் ஷாரப் ஆகிறது தான் கிராஸிங் ஓவர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா எஸ் கிராசிங் ஓவர்ன்றது ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸாக இருக்கும் ஓகே இந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ்ஸோடைய ரிசல்ட்டில் நியூ காம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் ஃபார்ம் ஆகும் ஸ்கே எப்படி நடக்கும் அப்படின்னா இன்டர்ஜேஞ்சிங் கரஸ்பாண்டிங் செக்மெண்ட்ஸ் பிட்வீன் நான் சிஸ்டர் க்ரோமாட்டிஸ் ஆஃப் ஹோமோலாகஸ் பேர் ஆஃப் க்ரொமோசம் ஒரு ஹோமோலாகஸ் க்ரோமோசமில் ஒன் பேர் ஆஃப் ஓமுலாகஸ் க்ரோமோசோமில் இந்த ஃபர்ஸ்ட்டு செட் ஆஃப் ஓமுலாகஸ் குரோமோசோம்னா அதில் ஒரு மெட்டர்னல் குரோமோசோம் ஒரு பெட்டர்னல் குரோமோசோம் இருக்கும் இல்லையா இந்த மெட்டர்னல் க்ரொமோசோமுக்கும் பெட்டர்னல் குரோமோசோம்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய க்ரொமாட்டீட்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகிறதோடைய ரிசல் இன்டர்சேஞ்ச் ஆகிறது தான் கிராசிங் ஓவர் கிராசிங் ஓவரோட ரிசல்டில் நமக்கு நியூ காம்பினேஷன்ஸ் கிடைக்கும் இதுதான் கிராசிங் ஓவராகும் இந்த கிராசிங் ஓவர் வேர்டை யார் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் காயின் பண்ணாங்க அப்படின்னா மார்கன் சொல்ற சயின்டிஸ்ட் நைன்டீன் டுவெல்வில் காயின் பண்ணியிருப்பாரு இந்த கிராஸிங் ஓவர் எப்போ நடக்கும் எங்கே நடக்கும் என்ன ஸ்டேஜில் நடக்கும் அப்படின்னா என்ன டிவிஷனில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் நமக்கு செல் டிவிஷன் வரும்போது மேடிக் டிவிஷன் மேட்டிக் டிவிஷன் ரெண்டு இருக்கும் இல்லையா இஸ் மேட்டிக் டிவிஷனில் இஸ் அஃப்கோர்ஸ் மேட்டிக் டிவிஷனில் கூட மேட்டிக் ஒன் மேட்டிக் டூ ரெண்டு இருக்கும் இல்லையா மேட்டிக் டிவிஷன் ஒன்னில் ஃப்ரோ ஃபேஸ் ஒன்னில் பேக்கெட்டின் ஸ்டேஜில் ஏன்னா ஃப்ரோ ஒன்ல கூட நிறைய சப் ஸ்டேஜஸ் இருக்கும் இல்லையா எஸ் லெப்ட்ரோட்டீன் ஜைக்கோட்டின் பேக்கடீன் டிப்ரோட்டீன் டாக் அனசஸ் இப்படி நிறைய சப் ஸ்டேஜஸ் இருக்கும் அதில் கிராசிங் ஓவர் எந்த ஸ்டேஜில் நடக்குனா பேக்கெட்டின் ஸ்டேஜில் நடக்கும் மியாசிஸ் ஒண்ணில் ஃப்ரஃபேஸ் ஒண்ணில் பேக்கெட்டின் ஸ்டேஜ் அப்போ ஒரு ஹோமலாகஸ் குரோமோசோம்ஸில் இருக்கிற ரெண்டு நான் சிஸ்டர் குரோமாட்டீஸ் இடையில குரோ குரொமாட்டிஸ் இன்டர்சேஞ்ச் ஆகிறது மூலமாக நடக்க இன்டர்சேஞ்ச் ஆகிற ப்ராசஸ் தான் கிராசிங் ஓவர் ப்ராசஸாக இருக்கும் இந்த கிராசிங் ஓவர் வேர்டை

മൈക്രോസ്പോസാ മെഹാസ്പോസ ഡെവലപ്പാകും ഇ മൈക്രോസ്പോർ അൻ്റ് മെഹാസ്പോർലേതാണ് മേൽ ഗ്യാമോഫൈറ്റ് അൻ്റ് ഫീമേൽ ഗ്യമിറ്റോ ഫൈറ്റ്സ് ഡെവലപ്പും അപ്പം നമ്മൾ ഫസ്റ്റ് ചാറ്റർലേ പഠിച്ചിട്ടും എസ് ഗ്യമിറ്റോജിനസിസ് പാസസ് അപ്പോൾ ജോമിനൽ സൽസില നടക്കൂടി ഒരു പ്ലാസസ്താ ക്രാസിങ് ഓവറായിരിക്കും ഓക്കെ മാക്സിമം ക്രാസിങ് ഓവർ മ്യാട്ടിക് സൽ മ്യാട്ടിക് ഡിവിഷൻ അപ്പോൾ ജോമിനൽ സെൽസിലെ നടക്കും ഓക്കെ അതിനാൽ இந்த க்ராசிங் ஓவர் மியாட்டிக் கிராசிங் ஓவர் ஆர் ஜோமினல் கிராசிங் ஓவர் எந்த இடத்துல எந்த செல்லில் என்ன டிவிஷனப்போ நடக்குது கதை பேஸ் பண்ணி மியாட்டிக் ஆர் ஜோமினல் கிராசிங் ஓவர் மைட்டாடிக் ஆர் சுமார்டிக் கிராசிங் ஓவர் ரெண்டாக சொல்லியிருப்பாங்க மியாட்டிக் ஆர் ஜோமினல் கிராசிங் ஓவர்ன்றது மியாட்டிக் செல் டிவிஷன் அப்போது ஜோமினர் செல்ஸில் நடக்கக்கூடிய கிராசிங் ஓவராக இருக்கும் மைட்டாட்டிக் ஆர் சுமார்டிக் கிராசிங் ஓவர் என்றது மைட்டாடிக் செல் டிவிஷனப்போ சுமார்டிக் செல்ஸில் நடக்கக்கூடிய கிராசிங் ஓவராக இருக்கும் இதில் ரெண்டுத்தில் எது வந்து காமனாக நடக்கக்கூடியது அப்படின்னா மோஸ்ட் யூனிவர்சல் அக்கரன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மைட்டாட்டி சாரி மியாட்டிக் கிராசிங் ஓவர் தான் ஓகே மியாட்டிக் கிராசிங் ஓவர் தான் யூனிவர்சல் அக்கரன்ஸாக இருக்கும் இதுக்கு தான் கிரேட் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும் ஓகே அதிகமான சிக்னிஃபிகன்ஸ் இருக்கிறது அதிக அளவில் நடக்கக்கூடியது யூனிவர்சலாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஒரு டைப் ஆஃப் கிராசிங் ஓவர் வந்து மியாட்டிக் கிராசிங் ஓவர் ஆர் ஜோமினர் கிராசிங் ஓவர் ரொம்ப ரேர் கேசஸில் நடக்கக்கூடிய கிராசிங் ஓவர் மைட்டாட்டிக் கிராசிங் ஓவர் மைட்ராட்டிக் டிவிஷன் சுமாட்டிக் செல்ஸில் தான் இருக்கும் இல்லையா ஹென்ஸ் இட் இஸ் ஆல்சோ டேர்ம் டெஸ் சுமாட்டிக் கிராசிங் ஓவர் இட்ஸ் கிராசிங் ஓவர் என்னது பயாலாஜிக்கல் ப்ராசஸ் ஒரு ஹோமலாகஸ் க்ரோமோசோமில் இருக்கிற நான் சிஸ்டர் க்ரோமாட்டிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆகுறது தான் கிராசிங் ஓவராக இருக்கும் கிராசிங் ஓவர் வேர்டை மார்கன் நைன்டீன் டுவெல்வில் சொல்லியிருப்பார் இது மியாசிஸ் ஒன் ப்ரொஃபேஸ் ஒன் பக்கின் ஸ்டேஜில் நடக்கிற ஒரு இன்டர்சேஞ்சிங் ப்ராசஸ் தான் இன்டர்சேஞ்சிங் ஆஃப் க்ரொமாட்டிக்ஸை தான் கிராசிங் ஓவர் அப்படி சொல்லியிருப்பாங்க மேக்ஸிமம் காமனாக யூனிவர்சலாக நடக்கிறது வந்து மியாட்டிக் கிராசிங் ஓவர் ஆர் ஜோமினல் கிராசிங் ஓவர் இதுக்கு தான் அதிகமான சிக்னிஃபிகன்ஸ் கிரேட் சிக்னிஃபிகன்ஸ் என்ன டைப் ஆஃப் கிராசிங் ஓவர்க்கு இருக்கும் அப்படின்னா மியாட்டிக் கிராசிங் ஓவருக்கு தான் இருக்கும் அண்ட் ரொம்ப ரேர் கேசஸில் மைட்டாட்டிக் செல் டிவி மைட்டாட்டிக் செல் டிவிஷன் அப்போ சுமாட்டிக் செல்ஸில் நடக்கிற சோமாட்டிக் செல்ஸ்லேயும் கிராசிங் ஓவர் நடக்கும் கந்த கிராசிங் ஓவரை சுமாட்டிக் கிராசிங் ஓவர் ஆர் மைட்டாட்டிக் கிராசிங் ஓவர் அப்படி சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர் ஓகே இந்த க்ராசிங் ஓவர் என்றது ரேண்டமாக நடக்கிற ப்ராசஸாக இல்லை ப்ரிசைஸ்டு மனலில் ஒரு ஸ்பெசிஃபிக் மானலில் நடக்கிற ப்ராசஸாக பார்த்தீங்கன்னா ப்ரிசைஸ்டு ப்ராஸஸாக இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக கரெக்ட் ஆர்டரில் கரெக்ட் சீக்வென்ஸில் தான் இந்த கிராஸிங் ஓவர் மெக்கானிசம் நடக்கும் ஓகே ஃபஸ்ட்டு உனக்கு ஸ்னாப்ஸஸ் செகண்ட் ஸ்டிட்டர் ஃபார்மேஷன் தேர்ட் ஒன் கிராஸிங் ஓவர் லாஸ்ட் ஒன் டர்மினைசேஷன் ஸ்னாப்ஸஸ் என்றது என்ன அப்படின்னா ஒரு ஹோமோலாகஸ் க்ரோமோஸும் பேரப் பார்க்கறது இன்டிமேட் பேரிங் பிட்வீன் டூ ஹோமோலாகஸ் க்ரொமோசோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இங்கே ஹோமோலாகஸ் க்ரொமோசோம்ன்றது எஸ் நமக்கு டுவெண்ட்டி த்ரீ செட் ஆஃப் க்ரொமோசோம்ஸ் இருக்குன்னா நம் நம்மக்கிட்ட டுவெண்ட்டி த்ரீ ஹோமோலாகஸ் க்ரோமோசோம்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதில் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் க்ரோமோசோமில் ஒரு மெட்டனால் க்ரோமோசோம் ஒரு பெட்டர்னால் க்ரொமோசோம்ஸ் இருக்கும் இன் அதைவாஜ் ஹோமோலாகஸ் க்ரோமோசோம் ஒன்ல மெட்டர்னால் குரோமோசோம் ஒன் பெட்டனால் குரோமோசோம் ஒன் இது ரெண்டும் இருக்கு இல்லையா ஓகே இந்த மெட்டர்னல் குரோமோசம் ஒன்னும் பெட்டர்னால் குரோமோசோம் ஒன்றும் சேர்ந்தது தான் ஹோமோலாகஸ் க்ரோமோசோம் ஒன்னாக இருக்கும் ஓகே இந்த ஹோமோலாகஸ் குரோமோசோம் ஒன்னில் இருக்கிற மெட்டர்னால் குரோமோசோம் ஒன் பெட்டனால் குரோமோசோம் ஒன் ரெண்டுத்துக்கும் இடையில் இன்டிமேட் பாரிங் ஆகிறது தான் ஸ்னாப்ஸாக இருக்கும் இது எப்போ நடக்கும் அப்படின்னா சேம் இதுவும் மியாசிஸ் ஒன்றில் ஃப்ரொஃபேஸ் ஒன்றில் ஜைகோட்டின் ஸ்டேஜில் நடக்கும் சேம் நான் மீன் பண்ணுது மியாசிஸ் ஒன் ஃப்ரோஃபேஸ் ஒன்னை மீன் பண்ணேன் மியாசிஸ் ஒன் ஃப்ரஃபேஸ் ஒன்ல ஜைகோட்டின் ஸ்டேஜில் நடக்கிறது தான் ஸ்னாப்சஸ் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கிராசிங் ஒரு வந்து பாக்டின் ஸ்டேஜில் நடக்கும்னு பார்த்தோம் இல்லையா பாக்கெட்டின் ஸ்டேஜ் ஸ்டேஜ் அதோடைய ஜென்ரலைசேஷனும் ஃப்ரோஃபேஸ் ஒன் மியாசிஸ் ஒன் தான் இல்லையா அதனால் உனக்கு சேம் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பேன் எஸ் மியாட்டிக் டிவிஷன் ஒன்ல ஃப்ரோஃபேஸ் ஒன்ல ஜைகோட்டின் ஸ்டேஜில் ஹோமலாகஸ் க்ரோமோசம்ஸ் அதுக்குள்ளே இருக்கிற ஹோ ஒரு ஒரு ஹோமோலாகஸ் க்ரொமோசோம்ஸ்ள்ளே இருக்கிற மெட்டர்னல் அண்ட் பெட்டர்னல் க்ரொமோசோம்ஸ் கடையில் நடக்கக்கூடிய இன்டிமேட் பாரிங் தான் ஸ்னாப்ஸிஸாக இருக்கும் எஸ் இந்த ஸ்னாப்சிஸ் உடைய ரிசல்ட்டில் நமக்கு பைவலன்ஸ் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு டுவெண்ட்டி த்ரீ ஹோமோலாகஸ் க்ரமோசோம்ஸ் டெவலப் ஆகும் இல்லையா டுவெண்ட்டி த்ரீ ஹோமோலாகஸ் க்ரொமோசோம்ஸ்லேயும் ஒரு ஒரு பேர்பேராக இருக்கும் இல்லையா அப்போது ஸ்னாப்ஸோடைய ரிசல்ட்டில் ஒரு மெட்டர்னல் ஒரு பெட்டர்னல் ஒரு மெட்டர்னல் ஒரு பெட்டர்னல் இப்படி பேர்பேராக இருக்குது இல்லையா அதுதான் பைவலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கேஸ் எ ரிசல்ட் ஆஃப் ஸ்னாப்ஸஸ் பைபிள் அண்ட் ஃபார்ம்ட் ஓகே இங்கே நமக்கு இன்டிமேட் பேரிங் எந்த இடத்துல ஆரம்பிக்குது அதை பேஸ் பண்ணி பேஸ்ட் ஆன் ஆரிஜின் ஆஃப் பேரிங் ஸ்னாப்ஸஸ் இட் வில் பி கேட்டகரைஸ்ட் இன்ட்டு த்ரீ ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரோ சென்ட்ரிக் செகண்ட் ப்ரோ டர்மினல் லாஸ்ட் ஒன் ரேண்டம் எஸ் ப்ரோ வரும்போது மிடில் ஆஃப் க்ரோமோசோம் ஒரு குரொமோசோம் உடைய மிடில் பேரிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது ப்ரோசென்ட்ரிக் சென்ட்ரிக் டர்மினல் ரீஜனில் டீலோமியர் எஸ் குரமோசோமோட ஸ்ட்ரக்சர் போது டிப்பில் இருக்கிற ரீஜன் வந்து டீலோமியர் அப்படின்னு படித்தோம் இல்லையா இப்போ டீலோமியரில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இது ப்ரோ டோமினல் ஸ்னாப்சிஸ் எங்கே வேணாலும் பேரிங் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னா அது ரேண்டம் ஸ்னாப்ஸாக இருக்கும் ஸ்னாப்சிஸ் ஆல்சோ டேம்லஸ் சின்டசிஸ் சின்னசிஸ்னாலும் ஸ்னாப்சிஸ்னாலும் ரெண்டுமே ஒன்று தான் ஒரு ஹோமலாகஸ் க்ரோமோசோமில் இருக்கிற மெட்டர்னல் அண்ட் பெட்டர்னல் குரோமோசோஸ் இன்டிமேட் பேரப் ஆகிறது தான் ஸ்னாப்சஸ் ஆல்சோ டஸ் சின்னசிஸ் பாரிங் ஸ்டார்ட் ஆகிற ஆரிஜினை பேஸ் பண்ணி இதை ப்ரோசென்டிக் சென்டிக் ப்ரோ டர்மினல் அண்ட் ரேண்டம் இப்படி மூணாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க இஸ் மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவரில் ஸ்னாப்ஸிஸ் ட்ரிட்டட் ஃபார்மேஷன் அண்ட் கிராசிங் ஓவர் கிராசிங் ஓவர் அண்ட் டோமினைசேஷன் இப்படி ரெண்டாக நாலு ஸ்டேஜஸ் இருக்கும் அதில் ஸ்னாப்ஸிஸ் பார்த்துருவோம் இல்லையா செகண்ட் ஒன் ட்ரிட்டர்ட் ஃபார்மேஷன் கி ட்ரிட்டர்ட் ஃபார்மேஷன் வரும்போது ஒரு ஒரு ஹோமலாக நமக்கு ஸ்னாப்ஸிஸோட ரிசனில் பைவலன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஓகே ஒரு ஒரு பைவலன்ட்டும் ஒரு ஒரு ஹோமோலாகஸ் க்ரொமோசோமனையும் இருக்கக்கூடிய பைபலன்ஸ் அதுக்கு சிமிலர் காப்பீஸை ஐடென்டிக்கல் காப்பீஸை ஃபார்ம் பண்ணிக்கும் அப்போது ஒரு ஒரு ஹோமோலாகஸ் க்ரோமோசோமே ஃபோர் ஃபோர் மாட்டிட்டு இருக்கும் இல்லையா ஓகே அதுதான் டெட்டர் ஃபார்மேஷன் அப்படி சொல்லியிருப்பாங்க இன்னதவஸ் ஹோமோலாகஸ் க்ரொமோசோம் ஒன்னில் இருக்கக்கூடிய மெட்டனால் குரோமோசோம் ஒன் அதுக்கு சிமிலராக ஐடென்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு காப்பியை ஃபார்ம் பண்ணிக்கும் அதே போல் ஹோமோலாகஸ் குரோமோசோம் ஒன்ல இருக்கிற பெட்டனல் குரோமோசோம் ஒன்னும் அதுக்கு பாலலாக ஐடென்டிக்கலாக இருக்கக்கூடிய குரோமாட்டீடாக ஃபார்ம் பண்ணிக்கும் ஓகே அப்போது மெட்டர்னல் ஒன் ரெண்டு காப்பீஸில் இருக்கும் பெட்டர்னல் ஒன் ரெண்டு காப்பீஸில் இருக்கும் ஓகே இந்த டூ டூ காப்பீஸ் ஆஃப் ஈச் குரோமோசம் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசம் சிமிலராக ஐடென்டிக்கலாக இருக்கிறதுனால இது வந்து சிஸ்டர் குரொமாட்டீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போது நமக்கு இந்த சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் எந்த இடத்துல அட்டாச்ச்டாக இருக்கும் அப்படின்னா சென்ட்ரோமேல அட்டாச்ச்டாக இருக்கும் அப்போது ஒரு ஒரு பைவனன்ட்டுமே ஃபோர் ஃபோர் குரமாட்டீட்ஸை ஃபார்ம் பண்ணிக்கும் ஓகே இந்த பைவனன்ட்லேருந்து குரமா ட்ரெட்டர்டாக ஃபோர் குரோமாட்டீஸ்ஸை ஃபார்ம் பண்ணுற இந்த ப்ராசஸ் பேர் தான் ட்ரெட்ரட் ஃபார்மேஷன் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபோர் ஆர் டேம் ப்ளஸ் ட்ரெட்ரட் ஃபார்மேஷன் இந்த ஸ்டேஜை ட்ரெட்ரட் ஸ்டேஜ் அப்படின்னு டேர்ம் பண்ணுவாங்க எஸ் தேர்ட் ப்ராசஸ் கிராஸிங் ஓவர் கிராசிங் ஓவர் எப்போ நடக்கும் அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் ட்ரெட்ரட் ஃபார்மேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் ஏன்னா நம்ம ஃபஸ்ட் இன்ட்ரூவ்லேயே பார்த்தோம் இல்லையா கிராசிங் என்னது ப்ரிசைஸ்டு மேனரில் நடக்கிற ப்ராசஸ் அப்போது ட்ரிட்டர்ட் ஃபார்மேஷனை ஃபாலோ பண்ணி நடக்கிற ஒரு சீக்வென்ஸ் தான் க்ராஸிங் ஓவராக இருக்கும் கிராஸிங் ஓவர் எந்த ஸ்டேஜில் நடக்கணும் இஸ் ஆஃப்கோர்ஸ் மேசஸ் ஒன்னில் ஃப்ரோ ஃபேஸ் ஒன்னில் பாக்கெட்டின் ஸ்டேஜில் நடக்கிறது தான் இந்த கிராசிங் ஓவராக இருக்கும் கிராசிங் ஓவர் எங்கே நடக்கும் அப்படின்னா ரெண்டு நான் சிஸ்டர் மாடீட்ஸ் கடையில் நடக்கும் இஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா ஒரு ஹோம்மலாகஸ் க்ரொமோசோம் இஸ் ஹோமலாகஸ் குரோமோசோம் ஒன் இருக்குது அப்படின்னா அதில் பெட்டர்னல் குரோமோசோம் ஒன் ரெண்டு காப்பீஸாக ஃபார்ம் பண்ணிக்கும் அதே போல் பெட்டர்னல் குரோமோசோம் ஒன்றும் ரெண்டு காப்பீஸாக ஃபார்ம் பண்ணிக்கும் இல்லையா இது ரெண்டும் சிஸ்டர் குரொமாட்டிக்ஸாக இருக்கும் இது ரெண்டும் சிஸ்டர் குரொமாட்டீட்ஸாக இருக்கும் ஆனால் சென்ட்ரல் இருக்க இது ரெண்டும் சிஸ்டர் குரோமாட்டீட் இல்லை இல்லை தானே நான் சிஸ்டர் க்ரொமாட்டிக்ஸ் தானே இப்போ இந்த ரெண்டு நான் சிஸ்டர் குரோமாட்டிக்ஸ் ரெண்டு அட்ஜஸ்டில் இருக்கிற நான் சிஸ்டர் க்ரொமாட்டீட்ஸ் கடையில் நடக்கக்கூடிய க்ரொமாட்டீட் எக்ஸ்சேஞ்சை தான் கிராசிங் ஓவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது டெட்டர்ட் ஃபார்மேஷனை ஃபாலோ பண்ணி கிராசிங் ஓவர் பேக்கெடின் ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ரோஃபேஸ் ஒன் ஆஃப் மியாசஸ் ஒன்னில் நடக்கிறது நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் கிராசிங் ஓவர் இது எங்கே நடக்கும் அப்படின்னா ரெண்டு நான் சிஸ்டர் க்ரொமாட்டிகிட்ஸ் இடையில்தான் இந்த கிராசிங் ஓவர் நடக்கும் டூ நான் சிஸ்டர் க்ரொமாட்டிகிட்ஸ் ஆஃப் ஹோமோலாகஸ் இது எல்லாம் சேர்ந்தது தான் ஹோமோலாகஸ் க்ரொமோசோமாக இருக்கும் ரெ டூ நான் சிஸ்டர் க்ரொமாட்டிகிட்ஸ் ஆஃப் ஹோமோலாகஸ் பேர் ஆஃப் க்ரொமோசோமில் நமக்கு சில பாயிண்ட்டில் இந்த நான் சிஸ்டர் குரோமாட்டிக்ஸ் மீட் ஆகும் ஒன் ஆர் மெனி பாயிண்ட்ஸில் மீட் ஆகும் ஓகே மீட் ஆகிற இந்த பாயிண்ட்டை வந்து கயாஸ்மா ஆர் கயாஸ்மேட்டா அப்படி டேர்ம் பண்ணுவாங்க எஸ் கயாஸ்மான்றது சிங்குலராக இருக்கும் கயாஸ்மேட்டாங்கிறது ஃப்ளூரல் டேர்மாக இருக்கும் ஓகே இந்த கயாஸ்மா ஆர் கயாஸ்மேட்டா சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸில் ரெண்டு நான் சிஸ்டர் குரோமாட்டிக்ஸ் ஜாயின் ஆகும் ஓகே ஜாயின் ஆகும் போது என் இந்த கயாஸ்மா இருக்கிற ரீஜன் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஷேப்பில் அப்பியர் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மெட்டர்னல் குரோமோசோம் அப்படின்னா இது பெட்டர்னல் குரோமோசோமாக இருக்கும் மெட்டர்னல் அண்ட் பெட்டர்னல் குரோமோசோம்ஸில் சிஸ்டர் குரோமாட்டிக்ஸ் வந்து சென்ட்ரோமேட்ல தான் அட்டாச் ஆகும் இல்லையா அப்போ இந்த இடத்துல மீட் ஆகுது அப்படின்னா இதுதான் கயாஸ்மாவாக இருக்கும் இந்த இடம் எக்ஸ் ஷேப்ல அப்பியர் ஆகும் இல்லையா இந்த பாயிண்ட்ல எந்த பாயிண்ட்ல இது அட்டாச்சா இருக்கோ அதாவது கயாஸ்மா ஆர் கயாஸ் மீட்டால எக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சர் ஆர் கிராஸ் ஷேப் ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும் ஃபார்ம் ஆகும் எக்ேப்டி ஸ்ட்ரக்சரில் குரோமாட்டீட்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகும் பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறமா ரீஜாயின் ஆகும் ஏன் பிரேக் டவுன் ஆகி ரீஜாயின் ஆகுது அப்படின்னா இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறது மெட்டர்னல் குரோமோசோம் அப்படின்னா மெட்டர்னல் குரோமோசோமில் இருக்கிற ஒரு செக்மெண்ட் பெட்டர்னல் குரோமோசோமோட ஜாயின் ஆகும் பெட்டர்னல் குரோமோசோமோட ஒரு செக்மெண்ட் மெட்டர்னல் குரோமோசோமோடு ஜாயின் ஆகும் கீ அப்போது நமக்கு சென்டரில் இருக்கிற இப்போ நமக்கு வந்து இது வந்து ஹோமலாகஸ் குரோமோசோம்னால் இதெல்லாம் செப்பரேட் ஆகி ஒரு ஒரு கேமிட் கேமிட்குள்ளே இன்னரேட் ஆகும் இது ஒரு கேமிட் கேமிட்குள்ளே போகும் இது ஒரு கேமிட் இது ஒரு கேமிட் இது ஒரு கேமிட் கேமிட்குள்ளே போகுமா அப்போ இது ஹண்ட்ரட் பர்சன்ட் மெட்டர்னல் பேரண்ட்டோட கேரக்டரை கன்சிஸ் பண்ணும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் பெட்டர்னல் பேரண்ட்டோட கேரக்டரை கன்சிஸ் பண்ணக்கும் சென்டர்லேய்க்க ரெண்டும் ரெண்டு ரெண்டு பேரண்ட்டோட கேரக்டர்ஸையும் சேர்ந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நியூ காம்பினேஷனாக இருக்கும் இல்லையா இதுதான் க்ராசிங் ஓவராக இருக்கும் கிராசிங் ஓவர்ன்றது டெட்டர் ஃபார்மேஷனை ஃபாலோ பண்ணி ஃப்ரோ ஃபேஸ் ஒன் ஆஃப் மேசஸ் ஒன்ல பேக்கிட்டின் ஸ்டேஜில் நடக்கிறது தான் கிராசிங் ஓவர் இது எங்கே நடக்கும் அப்படின்னா ரெண்டு நான் சிஸ்டர் குரொமாட்டிக்ஸ் கடையில் நடக்கும் டூ நான் சிஸ்டர் க்ரொமாட்டிக்ஸ் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோமில் நடக்கிறது தான் கிராசிங் ஆகும் எஸ் இந்த ரெண்டு நான் சிஸ்டர் குரொமாட்டேஸ் கடையில் ஒன் ஆர் மோர் பாயிண்ட் வந்து ஜாயின் ஆகும் ஜாயின் ஆகிறது தான் கயாஸ்மா ஆர் கயாஸ்மேட்டா ஓகே இது வந்து கிராஸ் ஷேப் ஆர் எக்ஸ் ஷேப்பில் இருக்கும் ஓகே இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் டவுன் ஆகி ரீஜாயின் ஆகும் ஓகே ரீஜாயின் ஆகும் போது நமக்கு நியூ காம்பினேஷன்ஸ் கிடைக்கும் இந்த ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஈக்குவல் அண்ட் கரஸ்பாண்டிங் செக்மெண்ட்ஸ் ஆஃப் நான் சிஸ்டர் குரொமாட்டிஸ் தான் கிராஸிங் ஓவர் இப்படி சொல்லிருப்பாங்க விச் அக்கர்ஸ் இன் பேக்கடிங் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொஃபேஸ் ஒன் ஆஃப் மியாசிஸ் ஒன் இஸ் லாஸ்ட் ஒன் டெர்மினைசேஷன் இப்போ நமக்கு கிராஸிங் ஓவர் நடந்துச்சுடையா ஓகே கிராஸிங் ஓவரை ஃபாலோ பண்ணி கலசமாக வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் ஓகே எங்கேருந்து எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா நமக்கு ரெண்டு நான் சிஸ்டர் குரொமாட்டிஸ் கடையில் ஃபார்மாகச்சுடையா ஃபார்ம் ஆன இந்த கயாஸ்மா டுவஸ் டிப்பு டெர்மினல் எண்ட் ஆஃப் க்ரொமோசம்மை ஃபேஸ் பண்ண மாதிரி மூவ் ஆக ஆரம்பிக்கும் அதுதான் டெர்மினலைசேஷன் அதாவது ரெண்டும் தனித்தனியாக செக்ரிகேட் ஆகிறது தான் டெர்மினைசேஷன் அப்படி சொல்லியிருப்பாங்க கி டர்மினைசேஷன் ப்ராசஸ் அப்போது கயாஸ்மா டுவர்ஸ் டிப்பு டுவர்ஸ் டர்மினல் எண்ட் மூவ் ஆகிறது தான் டெர்மினைசேஷன் அதாவது மூமெண்ட் ஆஃப் கயாஸ்மா டுவர்ஸ் த டர்மினல் எண்ட் அ டிப் ஆஃப் த குரோமாட்டிக்ஸ் டஸ் டெர்மினைசேஷன் இதோட ரிசல்ட்டில் நமக்கு கம்ப்ளீட் செப்பரேஷன் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம் இப்படி ஒரு ஹோமலாகஸ் க்ரோமோசமில் இருக்கிற மெட்டர்னல் தனியாக பெட்டர்னல் தனியாக செக்ரிகேட் ஆகும் அதுவும் ஃபர்தராக செக்ரிகேட் ஆகி கேமிட்ஸ்குள்ளே ஆகும் அந்த கேமிட்ஸ் ப்ரோஜினிஸாக டெவலப் அந்த கேமிட்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் மிக்ஸ்அப் ஆகி ப்ரோஜினிஸாக ஃபார்ம் ஆகும் அந்த ப்ரோஜினிஸில் மெட்டர்னல் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகுதா பெட்டர்னல் கேரக்டர்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகுதா இல்லை ரெண்டு பேரோட கேரக்டர்ஸும் எக்ஸ்பிரஸ் ஆகுதா அதை பேஸ் பண்ணி அது பேரண்டட் ஃபார்ம்ஸாக இல்லை நியூ காம்பினன்ஷியல் நியூ காம்பினென்ட்டாக வேரியண்ட்டாகதை நம்மளால் சொல்ல முடியும்

ஓகே நமக்கு இங்கே ரீகாம்பினேஷன் நாடியூல்ஸ் ஸ்னாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் கிட்டக்குங்களா ஓகே இந்த ரீகாம்பினேஷன் நாடியூல்ஸ் தான் கயாஸ்மேட்டாவாக இருக்கும் இந்த கயாஸ்மேட்டா ரெண்டு நான் சிஸ்ட் குரொமாட்டிக்ஸ் கடையில் இருக்கும் இந்த ரெண்டு நான் சிஸ்ட் குரொமாட்டிக்ஸும் பைன் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது ஸ்னாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் இஸ் ஒட்டி ஸ்னாப்ஸஸ் பேரப் ஆகிறதுலாம் ஸ்னாப்ஸஸ் இல்லையா ஓகே பேரிங் ஆகிற அந்த ப்ராசஸை ஃபெசிலிட்டேட் பண்ணக்கூடிய காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரு தான் ஸ்னாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் இந்த ஸ்நாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் மேல் ரோஸோ ஃபிலாவில் சம் ஸ்பீஷியஸ் ஆஃப் மேல் ரோஸோ ஃபிலாவில் ஆப்சென்ட்டாக இருக்கிறதால அங்கே க்ராஸிங் ஓவர் நடக்காது நியூ காம்மினேஷன் ஃபார்ம் ஆகாது அங்கே இருக்கிற ஜீன்ஸ் கம்ப்ளீட்லி லிங்க்டுட் ஜீன்ஸாக இருக்கும் எஸ்டொமினைசேஷன் க்ளியராக எஸ் இந்த பீச்சரில் பாருங்க உனக்கு மெக்கானிசம் ஆஃப் கிராஸிங் ஓவர் இதில் ரொம்ப க்ளியராக கொடுத்துருப்பாங்க நமக்கு ப்ரொஃபைஸ் ஒன்ல மேஸ்சீஸ் ஒன் அப்போ டெட்டர் ஃபார்ம் ஆகுது அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ க்ரோமோஸும் ஒரு ரெட் குரோமோசம்ஸ் பேரப் ஆகும் பிச் மீன் ஸ்நாப்சஸ் நடக்கும் ஸ்னாப்சஸ்ஸை ஃபாலோ பண்ணி டெட்டர் ஃபார்மேஷன் இருக்கும் ஒரு ப்ளூ அதே போல் இன்னொரு ப்ளூ க்ரோமோசோமும் ஒரு ரெட் அதே போல் இன்னொரு ரெட் குரோமோசம்ஸையும் ஃபார்ம் பண்ணிக்கும் இப்போ நமக்கு ரெண்டு ப்ளூ க்ரோமோசமும் ஒரு சென்ட்ரோமியால் இருக்குது ரெண்டு ரெட் குரோமோசோம்ஸும் ஒரு சென்ட்ரோமியால் இருக்குது இன்னத பார்த்து மட்டனல் க்ரோமோ ரெண்டு சிஸ்டர் சிஸ்டர்ரொமாட்டிக்ஸ் ஆஃப் மட்டனல் குரோமோசமும் ஒரு காமன் சென்ட்ரோமியாலையும் ரெண்டு பெட்டனல் குரோமோ குரமாட்டிகிட்ஸ் ஆஃப் பெட்டனல் குரோமோசமும் ஒரு காமன் சென்ட்ரோமேல அட்டாச்ச்டாக இருக்குது இப்போ நமக்கு ஃபோர் குரொமாட்டீஸ் இருக்குது இல்லையா இதுதான் டெட்டர்ட் ஃபார்மேஷன் அப்படி சொல்லியிருப்பாங்க டெட்டர்ட் ஃபார்மேஷனில் ரெண்டு ப்ளூவும் சிஸ்டர் குரோமாட்டைட்ஸ் ரெண்டு ரெட்டும் சிஸ்டர் குரோமாட்டீட்ஸ் ப்ளூ அண்ட் ரெட் வரும்போது நான் சிஸ்டர் குரோமாட்டீட்ஸாக இருக்கும் இந்த ரெண்டு நான் சிஸ்டர் குரோமாட்டீஸ் கடையில் கயாஸ்மா கயாஸ்மா ஃபார்ம் ஆகும் ஒன் ஆர் மோர் பாயிண்ட்ஸ் டெவலப் ஆகும் கயாஸ்மா ஒரு ரீ பார்த்தோம் இல்லையா அது ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது வந்து எக்ஸ் ஷேப்பில் இல்லை கிராஸ் ஷேப்பில் இருக்கும் ஓகே இந்த ஆர் கிராஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய கயாஸ்மேட்டா ரீஜனில் க்ரொமா ரீஜனில் இருக்கக்கூடிய க்ரொமாட்டீட்ஸ் பிரேக் டவுன் ஆகியும் பிரேக் டவுன் ஆகி ரீஜாயின் ஆகும் அப்போது ரெட்டோடைய ஒரு பார்ட் ஆஃப் க்ரொமாட்டீட் ப்ளூவோடையும் ப்ளூவோட ஒரு பார்ட் ஆஃப் க்ரொமாட்டிட் ரெட்டோடையும் அட்டாச் ஆகும் இப்போது கம்ப்ளீட்டாக ப்ளூவாக இருக்கிறது இதை ஃபாலோ பண்ணி டர்மலைசேஷன் நடக்கும்னு பார்த்தோமா டொர்மலைசேஷன் ப்ராசஸ் அப்போது மெட்டனல் தனியாக பெட்டர் தனியாக செக்ரிகேட் ஆகும் அதுக்கப்புறம் நமக்கு மெட்டர்னல் இருக்க ரெண்டு சிஸ்டர் குரொமாட்டிகிட்ஸும் தனித்தனியாக செக்ரிகேட் ஆகும் பெட்டர்னல் இருக்க ரெண்டு சிஸ்டர் குரோமாட்டிக்ஸும் தனித்தனியாக செக்ரிகேட் ஆகும் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டனில் இருக்கக்கூடிய ரெண்டு க்ரொமாட்டிகிட்ஸ் அதாவது கிராசிங் ஓவர் நடந்த ரெண்டு நான் சிஸ்டர் குரொமாட்டிகிட்ஸ் இன்னரிட் ஆகிற ட்ரான்ஸ்மிட் ஆகிற கேமிட்ஸ் வந்து ரீகாம்பினாக இருக்கும் ஏன்னா மேல் அண்ட் ஃபீமேல் மெட்டர்னல் அண்ட் பெட்டர்னல் ரெண்டு துறை க்ரொமாட்டேட்ஸும் ஜாயிண்டடாக இருக்குது இல்லையா இன்டர்சேஞ்சடாக இருக்கு இல்லையா இந்த கரஸ்பாண்டிங் செக்மெண்ட் இன்டர்சேஞ்சிங் ப்ராசஸை தான் கிராஸிங் ஓவர் அப்படி சொல்லியிருப்பாங்க இஸ் இப்போ நம்ம பிக்சரில் ஃப்ரெ ஃபேஸ் ஒன் ஆஃப் மேசஸில் டெட்டர்ஸ் இருக்குது அந்த டெட்டர்ஸில் பேக்கென் பேக்கடின் ஸ்டேஜ் அப்போது ஃப்ரெ ஃபேஸ் ஒன்ல கயாஸ்மா க்ராஸிங் ஓவர் நடக்குது கிராஸிங் ஓவர் நடந்ததுக்கப்புறமா நமக்கு நியூ காம்பினேஷன்ஸ் டெவலப் ஆகுது மெட்டாஃபேஸில் மெட்டாஃபேஸ் டூ அப்போ நமக்கு மெட்டனல் தனியாக பெட்டர்னல் தனியாக செக்ரிகேட் ஆகுது அண்ட் அப்போ அது எல்லாமே தனியாக செக்ரிகேட் ஆகிடும் செக்ரிகேட் ஆனதுக்கப்புறமா அது டாலர் செல்ஸ்குள்ளே இன்னரிட் ஆகும் ஓகே இங்கே நமக்கு ரெண்டு எஜ்ஜஸில் இருக்கக்கூடிய குரொமாட்டிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மெட் பேரண்டல் ஃபார்ம்ஸாக இருக்கும் ரெண்டு அட்ஜஸனில் இருக்கிற நான் சிஸ்டர் ப்ரொமாட்டீட்ஸ் கடையில் கிராசிங் ஓவர்ன்றதுனால அது ரெண்டும் ரீகாம்பினாக இருக்கும் இந்த ரீகாம்பினன்ட் வந்து வேரியேஷன்ஸை கன்சிஸ் பண்ணியிருக்கும் எவலேஷனுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும் இதுதான் கிராசிங் ஓவர் கே நெக்ஸ்ட் நம்ம இதோட இம்பார்டன்ஸ் பற்றி பார்க்கலாம் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராங் ஓவர் வரும்போது கிராசிங் ஓவர் வந்து எல்லா ஆர்கானிசம்லையும் நடக்கும் எஸ் கிராசிங் ஓவர் நடக்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஆர்கானிசமாக இருக்கணும் அப்படிலாம் கிடையாது லோயர் ஃபார்ம் ஆஃப் ஆர்கானிசம் ப்ரோ கேராடிக் ஆர்கானிசம் யூனசெல்லர் ஆர்கானிசம் மல்டிசெல்லர் ஆர்கானிசம் இப்படி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் ஆர்கானிசமில் காமனாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் கிராசிங் ஓவர் இட் அக்கர்ஸ் இன் ஆல் ஆர்கானிசம்ஸ் பாக்டீரியா ஈஸ்ட் ஃபங்கை ஹையர் பிளான்ட் அனிமல்ஸ் இப்படி எல்லா எல்லா லிவிங் ஃபார்ம்ஸ்லேயும் காமனாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் கிராசிங் ஓவர் ஏன்னா எல்லா கேட்டகரிஸ்லேயும் நமக்கு வேரியேஷன்ஸ் வேரியன்ட் ஃபார்ம் ஆகும் இல்லையா வேரியண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாவே அங்கே கிராசிங் ஓவர் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் ஓகே கிராசிங் ஓவர்ன்றது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் செக்மெண்ட்ஸ் நமக்கு ரெண்டு நான் சிஸ்டர் குரொமாட்டிட்ஸ் கடையில் இருக்கிற க்ரோமாட்டிட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது தானே கிராசிங் ஓவர் பார்த்தோம் ஓகே இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் செக்மெண்ட்ஸ் எதை லீட் பண்ணும் அப்படின்னா இஸ் அஃப்கோர்ஸ் நியூ காம்பினேஷனை லீட் பண்ணும் ஓகே நியூ காம்பினேஷன் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு வேரியண்ட்டாக டெவலப் ஆகும் இல்லையா ஓகே இந்த வேரியண்ட்டு தானே எவல்யூஷன் அப்படி சொல்கிறோம் இந்த வேரியன்ட் ஃபார்மேஷன் நியூ காம்பினேஷன் ஃபார்மேஷன் எப்படி கிடைக்குனால் கிராசிங் ஓவர் மூலமாக கிடைக்கும் ஓவர் ஓவர்ன்றது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் செக்மெண்ட்ஸ் ஸ்கோ இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் செக்மெண்ட்ஸ் விச் லீட்ஸ் டு நியூ ஜீன் காம்பினேஷன் நியூ ஜீன் காம்பினேஷன் லீட்ஸ் டு ஓகே அப்போ எவல்யூஷனுக்கு இம்பார்ட்டன்ட் மான் இந்த நியூ காம்பினேஷன் ஃபார்மேஷன் நியூ ஜீன் காம்பினேஷன்ஸ் வந்து கிராசிங் ஓவரோட ரிசல்ட்டில் கிடைக்கும் நெசலஸ் கிராசிங் ஓவர் கிராசிங் ஓவர் பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா டெஃபினட்டாக அங்கே ஜீன்ஸ் வந்து லீனியர் ஆர்டரில் அரேஞ்சாக இருக்குன்றது நமக்கு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு பார்ட் ஒரு சின்ன செக்மெண்ட் தான் இன்டர்சேஞ்ச் ஆகுது அந்த சின்ன செக்மெண்ட் இன்டர்ச்சேஞ்ச் ஆகும்போது நமக்கு வேரியண்ட் கிடைக்கிது நியூ காம்பினேஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது ஒரு புது ஆர்கானிசம் கிடைக்கிது அப்படின்னா அந்த குரமோசோம்ஸில் ஜீன்ஸ் வந்து லீனியர் ஆர்டரில் அரேஞ்சாக இருக்குன்றது ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது அதுதான் சொல்லியிருப்பாங்க கிராசிங் ஓவர் ஸ்டடீஸ் ஆஃப் கிராசிங் ஓவர் ரிவர்ஸ் தட் ஜீன்ஸ் ஆர் அரேஞ்ச் லீனியர்லியாக அந்த க்ரமோசோம்ஸ் ஒரு க்ரமோசோம்ஸில் ஜீன்ஸ் லீனியராக லீனியர் ஆர்டரில் ஒன் பை ஒன்னாக அரேஞ்சாக இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இந்த கிராசிங் ஓவர் இருக்குது நான் சில ஜினடிக் மேப்ஸு எதை பேஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிராசிங் ஓவர் ஒரு ஆகானிசத்தில் எவ்வளோ டைம்ஸ் கிராசிங் ஓவர் நடக்குது அதை பேஸ் பண்ணி அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிராசிங் ஓவரை பேஸ் பண்ணி தான் ஜினட்டிக் மேப்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க நேசலேஸ் கிராசிங் ஓவர் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒரு ஜீனோட ஆக்ஷன் என்ன ஜீனோடைய நேச்சர் என்ன கே ஜீனுடைய மெக்கானிசம் என்ன அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கிராசிங் ஓவர் யூஸ் யூஸ்ஃபுல் ஒன்னாக இருக்கும் ஹெல்ப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் நேச்சர் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் ஜீன் ஆக்ஷன் லாஸ்ட் ஒன் நமக்கு இந்த கிராசிங் ஓவரோட ரெசல்டில் கிடைக்கிற நியூ ஜீன் காம்பினேஷன் மூலமாக ஃபார்ம் ஆகிற வேரியன்ட் நியூ ஜீன் காம்பினேஷன் யூஸ்ஃபுல் மன்னாக இருக்குது அப்படின்னா அந்த யூஸ்ஃபுல் நியூ ஜீன் காம்பினேஷனை பிளான் ப்ரீடர்ஸ் பிளான் ப்ரீடிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குன்றது லாஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவராக இருக்கும் எஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவர் என்னது குரொமாட்டிகிட் செக்மெண்ட்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிறது மூலமாக நியூ ஜீன் காம்பினேஷன் கிடைக்கும் இது எவ்ளோஷனுக்கு இம்பார்ட்டன்ட் ஒன்னாக இருக்குது ஒரு குரோமோசோமில் ஜீன்ஸ் லீனியராக அரேஞ்சாக இருக்குன்றது ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குது கிராசிங் ஓவரோடைய ஃப்ரீக்வன்சி வந்து ஜெனட்டிக் மேப்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அண்ட் நசேஸ் நேச்சர் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் ஜீன் ஆக்ஷன் ஒரு ஜீனோடைய நேச்சர் என்ன அதோடைய மெக்கானிசம் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இந்த கிராசிங் ஓவர் இருக்குது அண்ட் நமக்கு கிராசிங் ஓவரோடைய ரிசல்ட்டில் கிடைக்கக்கூடிய நியூ காம்பினேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதை வந்து பிளான்ட் ப்ரீடியர்ஸ் அவங்களுடைய ப்ரீடிங் ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணி ஒரு நியூ கிராப்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த கிராசிங் ஓவராக இருக்கும் எஸ் நெக்ஸ்ட்டு ஒன் ரீகாம்பினேஷன் இப்போ ரீகாம்பினேஷன் வரும்போது எஸ் நமக்கு தெரியும் இல்லையா நியூ ஜீன் காம்பினேஷன் கிராசிங் ஓவரோட ரிசல்ட்டில் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இஸ் அதுதான் இங்கேயும் சொல்லியிருப்பாங்க ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் கிராசிங் ஓவர் நியூ ஜீன் காம்பினேஷன் ஆர் நியூ காம்பினேஷன் ஆர் ரீகாம்பினேஷன்ஸ் ஆர் அப்டைன்டு ஸோ ஒரு ஆர்கானிசமில் கிராஸிங் ஓவர் நடக்கிறது மூலமாக ஃபார்ம் ஆகுற ஒரு ஒரு புது சேர்க்கை தான் இந்த இந்த ரீகாம்பினேஷனாக இருக்கும் ரீகாம்பினேஷன் வரும் போது மெட்டர்னலோடய கேரக்டர் அஸ் எல்ஸ் பெட்டனல் கேரக்டர்ஸ் ரெண்டும் மிக்ஸ்அப் ஆகி இன்னரிட் ஆகிறது தான் ரீகாம்மினேஷன் ரீகாம்மினேஷன் கிராஸிங் ஓவருடைய ரிசல்ட்டில் கிடைக்கிற ஒரு கிராஸிங் ஓவருடைய ரிசல்ட்டு தான் ரீகாம்மினேஷனாக இருக்கும் அதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க எஸ் எது எல்லா ஆர்கானிசமும் கிராசிங் ஓவர் நடக்கும் அப்படின்னா எல்லா ஆர்கானிசமும் கண்டிப்பாக ரீகாம்பினேஷன்ஸ் கிடைக்கும் இந் இங்கே வந்து டிஎன்ஏ வந்து பிரேக் டவுன் ஆகுது அண்ட் ரீகம்பைன் ஆகுது டிஎன்ஏ பிரேக் டவுன் ஆகி ரீகம்பைன் ஆகிறதுனால தான் நியூ காம்பினேஷன்ஸ் ஆஃப் அல்ஹில்ஸ் ஒரு அல் நமக்கு நியூ காம்பினேஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அங்கே வந்து டிஎன்ஏ டவுன் ஆகி திருப்பியும் நியூ காம்பினேஷனில் அது ரீகம்பைன் ஆகிறது அப்படின்னு அர்த்தம் இது ஒன்றும் இல்லை நம்ம அங்கே வந்து குரமோசோம்ஸ் வந்து கட் டவுன் ஆகுது இன்டர்ச்சேஞ்ச் ஆகுது ரீஜாயின் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இன்ஸ்டெட் ஆஃப் குரமோசோம்ஸ் இங்கே டிஎன்ஏ சொல்லியிருப்பாங்க செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ செக்மெண்ட் ஆஃப் குரொமாட்டீட்ஸ்க்கு பதிலாக செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ பிரேக் டவுன் ஆகி ரீஜாயின் ஆகிறதுனால ரீகாம்பினேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும் அதோடைய ரிசல்ட்டில் நமக்கு நியூ காம்பினேஷன்ஸ் ஆஃப் அல்லீல்ஸ் கிடைக்கிது அப்படி சொல்லிப்பாங்க இதுதான் ரீகாம்பினேஷன் அது கிராசிங் ஒரு ரிசல்ட்டில் கிடைக்கிறது தான் ரீகாம்பினேஷன் க்ராசிங் ஓவர்ன்றது ஸ்கூலில் நடக்குதுன்னா நமக்கு வந்து நியூ ஜீன் காம்பினேஷன் அப்படி சொல்லுவோம் இங்கே டிஎன்ஏ வந்து பிரேக் டவுன் ஆகி ரீஜாயின் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நியூ காம்பினேஷன் ஆஃப் அல்லீல்ஸ் கிடைக்கிது ப்ராசஸ் ரெண்டு இடத்துலையும் ஒன்று தான் அங்கே குரோமோசோம் சொல்லியிருப்பாங்க இங்கே டி டிஎன்ஏ சொல்லிப்பாங்க அங்கே குரோமோசோம் சொல்லும்போது நியூ ஜீன் காம்பினேஷன் சொல்லிப்பாங்க இங்கே டிஎன்ஏ சொல்லும்போது நியூ காம்பினேஷன் ஆஃப் அல்லீல்ஸ் கிடைக்கிது அப்படி சொல்லியிருப்பாங்க மற்றபடி ரெண்டுமே ஒன்று தான் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் கிராஸிங் ஓவர் ரீகாம்பினேஷன்ஸ் ஆர் அப்டைண்ட்டு அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு கால்குலேஷன் ஆஃப் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி ஆர்எஃப் வேல்யூவை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இது ஒன்றும் இல்லை பர்சன்டேஜ் ஆஃப் ரீகாம்பினுட் ப்ரோஜினி நமக்கு ரீகாம்பினன்ட் ஒரு ஃபார்மான ப்ரோஜனிஸில் எவ்வளோ ப்ரோஜனீஸ் வந்து ரீகம்பைன்டு ப்ரோஜினிஸாக இருக்குதுன்றத பர்சன்டேஜில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்ஸியாக இருக்கும் இது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா எஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ரீகாம்பினுட் ப்ரோஜனி இன் இன்ஏ கிராஸ் நம்ம ரெண்டு ஆர்கானைஸ் தான் கிராஸ் பண்ணும்போது நமக்கு ப்ரோஜினிஸ் ஃபார்ம் ஆகும் அந்த ப்ரோஜினிஸில் எவ்வளோ ப்ரோஜினிஸ் வந்து ரீகம்பைண்ட் ப்ரோஜினிஸாக இருக்குன்றதை பர்சன்டேஜில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் நமக்கு ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வென்சி அப்படி சொல்லியிருப்பாங்க இதுதான் ஆர்எஃப் வேல்யூ அப்படி சொல்லியிருப்பாங்க ஓகே இது எப்படி ஃபார்ம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு தனியாக ஒரு ஃபார்ம்லாக இருக்கும் எஸ் நம்ம கப்ளிங் அண்ட் ரிஃபல்ஷன் ரெண்டு கான்ஃபிகரேஷன் படித்தோம் இல்லையா அசிஸ் கான்ஃபிகரேஷன் ட்ரான்ஸ் கான்ஃபிகரேஷன் அரெஸ் கப்ளிங் அண்ட் ரிஃபக்ஷன் ரெண்டு ப்ராசஸ் வந்து லிங்கேஜில் இருக்குது அப்படின்னு படிச்சிருக்கோம் அண்ட் அதோடைய ப்ரோஜினிஸும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சிக்ஸ் இஸ்ட் ஃபார்ட்டி ஃபோர் இஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபோர் இஸ்ட்டு சிக்ஸ் அப்படின்னு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா அது என்ன ஆஸ்பெக்ட் லிங்கேஜ் ஆஸ்பெக்டா ரிஃபல்ஷன் ஆஸ்பெக்டா எஸ் ரிஃபல்ஷன் ஆஸ்பெக்ட் இல்லையா கதில் ஃபெரியில் இருக்கிற ரெண்டு நம்பரும் ரீகாம்பினேஷனை இண்டிகேட் பண்ணும் சென்டரில் இருக்கிற ரெண்டு ஹையர் பர்சென்டேஜும் பேரண்டல் ஃபார்ம்ஸை இண்டிகேட் பண்ணும் இல்லையா நம்ம எப்படி இந்த ரீகாம்பினட் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்ஸியை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஜினிஸ் இன்டூ ஹண்ட்ரட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறச்ச நம் அப்ளை பண்ணி நம்ம ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கப்ளிங் அண்ட் ரிஃபெஷன் ரெண்டு ஆஸ்பெக்டுலுமே சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸாக டுவெல் நம்பர் ஆஃப் ப்ரோஜினீஸ் வந்து ரீகம்பைன்டு ப்ரோஜினிஸாக இருக்கும் நியூ காம்பினே நியூ காம்பினண்ட்டாக இருக்கும் ஆர் வேரியன்ட் ஸ்பீஷஸாக இருக்கும் கத வேரியண்ட் ஆர்கானிசமாக இருக்கும் அது டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோஜினிஸ் டோட்டல் நமக்கு ஹண்ட்ரட் இருக்கும் இல்லையா ஹண்ட்ரட் ஹண்ட்ரடால் மல்டிப்ளை சாரி ஹண்ட்ரடால் டிவைட் பண்ணிவிட்டு சேம் ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் ரிகாம்பினன்ட் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும் ஆர் ஆஃப் வேல்யூவாக இருக்கும் அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிவாலட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோஜினிஸ் இன்டூ ஹண்ட்ரட் தான் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சியை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா கேங்கே நமக்கு ரீ கப்ளிங் அண்ட் ரிஃப்ளக்ஷன் ரெண்டு இதுமே டுவெல் நம்பர் ஆஃப் ரீகாம்பினன்ட் இருக்கும் மொத்தமாக டோட்டலாக ஹண்ட்ரட் நம்பர் ஆஃப் ப்ரோ ப்ரோஜினிஸ் இருக்கும் அதை ஹண்ட்ரடால் மல்டிப்ளை பண்ணும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோஜினிஸும் ஹண்ட்ரட் அது அதை ஹண்ட்ரடால் மல்டிபிளை பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டும் கேன்சல் ஆயிடும் டிவிஷனில் இருக்கிற ஹண்ட்ரடும் மல்டிபிலேஷன் இருக்கிற ஹண்ட்ரட் கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் டுவெல் பர்சன்டேஜ் தான் ரீகாமினன்ட் ப்ரோஜினிஸாக இருக்கும் அதாவது ரீகாமினன்ட் ப்ரோஜனியை பெர்சன்டேஜில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் ரீகாமினேஷன் ஃப்ரீக்வன்சி எஸ் கப்ளிங் ரிஃப்ரெக்ஷன் ரெண்டுத்துக்குமே இதுக்குமே ரிகாமினேஷன் ஃப்ரீக்வன்சி வந்து ஆர்எஃப் வேல்யூ டுவெல் பர்சன்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் உனக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க இல்லையா ஓகே இந்த ஆக்டிவிட்டியில் ரெசிசிவ் ஆட் ஆட்டோசோமல் ஜீன்ஸ் ஏ அண்ட் பி சொல்லக்கூடிய ரெண்டு ரெசிசிவ் ஜீன்ஸ் இருக்குது இது வந்து எட்ரோசைக்கஸ் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா இதை டெஸ்ட் கிராஸ் பண்ணுறோம் எஸ் டெஸ்ட் கிராஸ்னால் உனக்கு தெரியும் ஏபின்னு ரெண்டு ஜீன்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம டபுள் டெஸ்ட்ரா தாபிட் டெஸ்ட் கிராஸ் அப்ளை பண்ணி பார்க்கணும் ஓகே டைஹாபிட் டெஸ்ட் கிராஸ் டபுள் ஹோமோசைக்காஸ் நியூட்டன்ட் அப்படின்னா ஸ்மாலே ஸ்மாலே ஸ்மால் பி ஸ்மால் பியோட நம்ம கிராஸ் பண்ணணும் அந்த எட்ரோசைக்காட் அப்படின்னு சொல்லும்போது கேப்சி ஸ்மால் ஏ கேப் பி ஸ்மால் பி ஒரு ஹெட்ரோ ஐகோட்டை டெஸ்ட் க்ராஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம் பண்ணும்போது என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு உனக்கு சொல்லியிருக்காங்க கண்டிஷன் தான் ஏபி வந்து செப்பரேட் ஆட்டோசோம்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க செப்பரேட் ஆட்டோசோம்ஸில் இருக்குது அப்படின்னா வேறு வேறு ப்ரொமோசோமில் அர்த்தம் அங்கே கிராசிங் ஓவர் பாசிபிள் அதை வச்சுக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கோ அதே போல் ஏ அண்ட் பி வந்து லிங்க்டாக இருக்குது ஆனால் லிங்கடாக சேம் ஆட்டோ இருக்குது ஆனால் சஃபிஷியன்ட் கேப்பில் இருக்கணும்னா இங்கேயும் நமக்கு கிராசிங் ஓவர் நடக்கும் அப்படின்னு அர்த்தம் கிராசிங் ஓவர் நடக்கும்னா நமக்கு ரீகாம்பினேஷன் பேரண்டல் ஃபார்ம்ஸ் ரெண்டுமே கிடைக்கும் அப்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் ரெண்டுக்குலையுமே ரெண்டு கண்டிஷன்லையும் நம்ம டபுள் டெஸ்ட் கிராஸ் த த ஹேபிட் டெஸ்ட் கிராஸ் அப்ளை பண்ணுறச்ச நமக்கு ஒன் எஸ் டூ ஒன் எஸ் டூ ஒன் எஸ்டு ஒன் இந்த ரேஷியோவில் ரிசல்ட் கிடைக்கும் லாஸ்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஸ்மால் அண்ட் ஸ்மால் பி வந்து லிங்க்டாக இருக்குது சேம் ஆட்டோசோம்னு இருக்குது ஆனால் க்ளோஸ் டு கேதர்டாக இருக்குது விச் மீன்ஸ் இங்கே வந்து கிராஸிங் ஓவர் வந்து ஆப்சண்டாக இருக்குது நெவர் அக்கர்ட் அப்படின்னா நமக்கு நியூ காம்பினேஷன்ஸ் கிடைக்காது பேரண்டர் ஃபார்ம்ஸ் மட்டும் தான் கிடைக்கும் அப்போது ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு பேரண்ட்டையும் ஃபிஃப்டி பர்சன்ட் இன்னொரு பேரண்ட்டையும் ரெஸ்மல் பண்ணுற மாதிரி கிடைக்கும் அப்போது ஒன் எஸ் டு ஒன் ரேஷியோ கிடைக்கும் நீங்கள் டை டெஸ்ட் எஸ்கிராஸை இங்கே அப்ளை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ரெண்டு இடத்துலையும் நமக்கு கிடைக்கிற ரேஷியோ வந்து சேம் ஆகும் ஏன்னா டெஸ்ட் கிராஸ் வரும்போது ஈக்குவல் ப்ரோ ப்ரொப்போசிஷனில் ஒரு ஒரு பாசிபிலிட்டிஸும் கிடைக்கும் அப்போது ஏ அண்ட் பியில் ஒன் எஸ் ஒன் எஸ் டூ ஒன் எஸ் ஒன் கிடைக்கும் சின் வரும்போது ஒன் எஸ் ஒன் ஏன்னா இங்கே நியூ காம்பினேஷன் ஃபார்ம் ஆகாது பரண்ட் ஃபார்ம்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு பேரண்ட்டுக்கும் ரிமைனிங் ஃபிஃப்டி பர்சன்ட் இன்னொரு பேரண்ட்டுக்கும் ரிசமல் பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ் இதுதான் உனக்கு ஆக்டிவிட்டியில் கொடுத்துருப்பாங்க எஸ் நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக் மேப்பிங் அப்படி ஜெனெட்டிக் மேப் மேப்னால் என்ன ஒரு ஊர் எந்த இடத்துல இருக்குது எந்த இடம் எந் எந்த ஒரு பாயிண்டில் இருக்குது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அதெல்லாம் சொல்கிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் மேப் இல்லையா அதே போல் ஒரு குரோமோசூமில் ஒரு உலகத்தில் ஒரு ப்ளேஸ் எந்த இடத்துல இருக்குது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறது வந்து நார்மல் மேப் வேர்ல்ட் மேப் இந்தியா மேப் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனட்டிக் மேப் வரும்போது ஜீன்ஸ் எங்கே இருக்கும் இப்கோஸ் குரொமோசோம்ஸில் தான் இருக்கும் இல்லையா ஒரு குரமோசோம்ஸில் வந்து ஜீன்ஸ் என்ன ஆர்டரில் இருக்குது எந்த லோக்கஸில் எந்த பொசிஷனில் எந்த லொக்கேஷனில் லொக்கேட்டடாக இருக்குது ஜீன்ஸ் கடையில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அதெல்லாம் பற்றி சொல்கிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் ஜெனெட்டிக் மேப்ஸ் ஆகும் ஜீன்ஸ் ஒரு குரோமோசோமில் லீனியர் ஆர்டரில் லொக்கேட்டடாக இருக்குது ஒரு ஸ்பெசிஃபிக் பொசிஷனில் அது ப்ரெசண்ட்டாக இருக்கும் ஒரு குரோமோசோமில் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் லோக்கஸில் லொக்கேஷனில் ஜீன்ஸ் லொக்கேட்டடாக இருக்கும் அந்த இடத்த தான் லோக்கஸ் ஒரு குரோமோசோமில் ஜீன்ஸ் லொக்கேட்டாக இருக்கிற பிளேஸை தான் லோக்கஸ் அப்படி சொல்லுவோம் லோக்கஸ்ன்றது சிங்கிள் டேம் லோக்கைனா ஃப்ளூரல் டேர்ம்ஸாக இருக்கும் ஜெனெட்டிக் மேப்ஸ்ங்கிறது குரோமோசோம்ஸில் ஜீன்ஸ் என்ன ஆர்டரில் அரேஞ்சாக இருக்குது எவ்வளோ டிஸ்டன்ஸில் லொக்கேட்டடாக இருக்குது அதோடைய லோக்கஸ் எங்கே இருக்குது அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் ஜெனெட்டிக் மேப்பாக இருக்கும் நார்மலாக குரோமோசோம்ஸில் ஜீன்ஸ் லீனியர் ஆர்டரில் அரேஞ்சாக இருக்கும் ஒரு லீனியர் குரோமோசோமில் லீனியர் ஆர்டரில் எந்த இடத்துல எந்த லோக்கையில் லொக்கேட்டடாக இருக்குது அதுதான் லோக்கஸ் ஆர் லோக்கை அப்படி டோம் பண்ணுவாங்க நான் ஆல்சோ ஜெனடிக் மேப்பை வேறு எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா டயக்ரமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பொசிஷன் ஆஃப் ஜீன்ஸ் அண்ட் ரிலேட்டட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிட்வீன் த அட்ஜஸ் ஜீன்ஸ் ஜீன்ஸு அதாவது ஒரு குரோமோசோமில் எந்த இடத்துல எந்த பொசிஷனாக ஜீன் லொக்கேட்டடாக இருக்குது ரெண்டு ஜீன்ஸ் இடையில் ரெண்டு அடுத்தடுத்த ஜீன் ரெண்டு அட்ஜஸ்டன் ஜீன்ஸ் இடையில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றதை டயாகிராமேட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஜெனட்டிக் மேப்பிங் அப்படி சொல்லியிருப்பாங்க இந்த ஜெனெட்டிக் மேப்புன்றது எதுக்கு டேரக்ட்லி இருக்கும் இருக்கும்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரீகாம்பினேஷன் அதாவது ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சி வந்து ஜீன்ஸ் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸும் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சியும் ரெண்டுமே டேரக்ட்லி ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும் இட் மீன்ஸ் ஜீன்ஸ் கிடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும் ஜீன்ஸ் கிடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குன்னா ரிகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சியும் கம்மியாக இருக்கும் ஓகே அதுதான் இந்த ஜெனெடிக் மேப் அப்படின்னு சொல்லிப்பாங்க ஜெனெட்டிக் மேப் ஆல்சோ டேர்ம் டெஸ் லிங்கேஜ் மேப் ஏன்னா ஜீன்ஸ் லிங்க்டாக இருக்கா அன்லிங்க்டாக இருக்கா அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு ரிகாம்பினேஷன் கிடைக்கும் இல்லையா ரிகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி தான் நம்ம க்ராசிங் ஓவர் ஃப்ரீக்வன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிராசிங் ஓவர் பேஸ் பண்ணி தான் ஜெனெட்டிக் மேப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிராசிங் ஓவரில் படித்தோம் இல்லையா எஸ் நமக்கு ஒரு குரோமோசோமில் ஜீன்ஸ் என்ன ஆர்டரில் இருக்குது எந்த லோக்கலில் லொக்கேட்டடாக இருக்குது ஜீன்ஸ் கிடையில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது இதெல்லாம் டயக்ராமேட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஜெனெட்டிக் மேப்பாக இருக்கும் ஜெனெட்டிக் மேப் மேப்பில் ஜீன்ஸ் கடையில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அது டேரக்டாக அதுக்கு டேரக்ட்லேயே ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறது தான் ரீகமினேஷன் ஃப்ரீக்வென்சியாக இருக்கும் எஸ் அதுதான் உனக்கு சொல்லியிருப்பாங்க இந்த ஜெனட்டிக் மேப்க்கு மேப்க்கு இன்னொரு நேம் இருக்கும் அது வந்து லிங்கேஜ் மேப்பாக இருக்கும் இந்த ஜெனட்டிக் மேப் கான்செப்ட்டை யாரை சொன்னாங்க யார் டெவலப் பண்ணாங்கன்னா மார்கனுடைய ஸ்டூடண்ட் ஆல்ஃபெட் ஹெச் ஸ்ட ஸ்டட்வான் சொல்லக்கூடிய சயின்டிஸ்ட் சொல்லியிருப்பார் நைன்டீன் தேர்ட்டீன்லாம் சொல்லியிருப்பாங்க இவர் மார்கனுடைய ஸ்டூடெண்ட் இல்லையா அதனால அவருடைய டீச்சரை அவர் ஆனர் பண்ணுற மாதிரி இந்த மேப் யூனிட்ஸை வந்து மார்கன் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகே இந்த மார்கன் ஜெனெட்டிக் மேப் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னா ஜீன்ஸ் ஒரு குரோமோசோம்ஸில் ஜீன்ஸ் எந்த இடத்துல இருக்குது எந்த லோக்கையில் இருக்குன்றதுக்கான க்ளூஸை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது தான் ஜெனெட்டிக் மேப் அப்படின்னு யார் சொல்லிப்பாங்கன்னா மார்கனுடைய ஸ்டூடெண்ட் ஆல்ஃபர்ட் ஹெச் ஸ்டட்மான்னு சொல்லிப்பார் கே ஆல்ஃபர்ட் எச் ஸ்டட்மென்ட் நைன்டீன் தேர்ட்டினில் சொன்ன ஒரு கான்செப்ட் தான் ஜெனெட்டிக் மேப்பிங் அசடோம்லஸ் லிங்கேஜ் மேப் லிங்கேஜ் மேப்பன்றது ஒரு குரோமோசோமில் லீனியர் ஆர்டரில் ஜீன்ஸ் லொக்கேட்டடாக இருக்குது எந்த ஸ்பெசிஃபிக் லோக்கையில் ஜீன் இருக்குது அட்ஜஸ்டன்ட் ஜீன்ஸ் கிடையில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது இதெல்லாம் டயக்ராமெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஜெனெட்டிக் மேப்பாக இருக்கும் நம்ம ஒரு ஜெனெட்டிக் மேப்பை ரீகாமினேஷன் ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம் இந்த ரீகாமினேஷன் ஃப்ரீக்வன்சி எதுக்கு டேரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஜீன்ஸ் ஜீன்ஸ் கடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னா ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஜீன்ஸ் கம்மியாக இருக்குன்னா ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சியும் கம்மியாக இருக்கும் இந்த ஜெனெட்டிக் மேப்பை கான்செப்ட்டை மார்கனுடைய ஸ்டூடெண்ட் ஆல்ஃபர்ட் ஹெச் ஸ்டட்மென்ட் நைன்டீன் தேர்ட்டீனில் சொல்லியிருப்பார் இது வந்து குரோமோசோம்ஸில் ஜீன்ஸ் எந்த இடத்துல இருக்குன்றதுக்கான க்ளூஸை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் இந்த ஜெனெட்டிக் மேப்பாக இருக்கும் எஸ் நெக்ஸ்ட்டு மேப் யூனிட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க எஸ் மேப் யூனிட்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் இன் ஏ ஜெனடிக் மேப்பு ஓ ஒரு ஜெனட்டிக் மேப்பில் இருக்கிற ஒரு சிங்கிள் யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸை தான் மேப் யூனிட் மேப் டிஸ்டன்ஸ்ன்றது ஜெனட்டிக் மேப்பில் இருக்கக்கூடிய யூனிட் டிஸ்டன்ஸை இண்டிகேட் பண்ணுறது தான் மேப் டிஸ்டன்ஸாக இருக்கும் இந்த ஜெனட்டிக் மேப்பில் இருக்கிற ஒரு யூனிட் டிஸ்டன்ஸை மேப் யூனிட் எம்யூ அப்படின்ற சிம்பளில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க ஒன் மேப் யூனிட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஒன் பர்சன்ட் கிராசிங் ஓவருக்கு ஈக்குவலாக இருக்கும் ஓகே அப்போது ஒன் பர்சன்ட் கிராசிங் ஓவர் ஈக்குவல் டு ஒன் மேப் யூனிட் மேப் யூனிட்ன்றது ஜெனெட்டிக் மேப்பில் இருக்கிற சிங்கிள் யூனிட் டிஸ்டன்ஸை தான் மேப் யூனிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒன் மேப் யூனிட்டை ஒன் சென்டி மார்கன் மேப் யூனிட்டை சென்டிமார்கன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சென்டி மார்கன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இஸ் இதை டிஸ்கோர் பண்ணவர் யார் இதை டிஸ்கோர் பண்ணால் மார்கனுடைய ஸ்டூடெண்ட் ஆல்ஃபர் ஹெச் ஸ்டட்வன் சொல்கிற சயின்டிஸ்ட் நைன்டீன் தேர்ட்டீனில் சொன்னது தானே நைன்டீன் தேர்ட்டீனில் தான் என்ன சொல்லியிருப்பாங்க ஜெனடிக் மேப் பார்த்தீங்கன்னா கான்செப்டை சொல்லியிருப்பார் இல்லையா அதனால மார்கனுடைய ஸ்டூடெண்ட் இருந்தாலும் மார்கனை ஹானர் பண்ணுறதுக்காக இதை வந்து சென்டி மார்கன் அப்படின்ற டேர்மில் சொல்லியிருப்பாங்க மார்கன் என்ற டேர்ம்லேயே சொல்லியிருப்பாங்க ஒரு மார்கன் எது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ஹண்ட்ரட் சென்டிமார்கனுக்கு ஈக்குவலாக இருக்கும் எஸ் மார்கனுடைய ஸ்டூடெண்ட் ப்ரொப்போஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான் ஜெனெட்டிக் மேப்பாக இருக்கும் ஜெனெட்டிக் மேப்பில் இருக்கிற ஒரு யூனிட் டிஸ்டன்ஸ்னால் மேப் யூனிட்டாக இருக்கும் ஒன் மேப் யூனிட் வந்து ஒன் பர்சன்ட் கிராசிங் ஓவருக்கு ஈக்குவலாக இருக்கும் ஒன் பர்சன்ட் கிராஸிங் ஓவர் ஒரு இதை வந்து ஒன் மேப் யூனிட்டை ஒன் மார்கன் அப்படின்னு சொல்லுவாங்க தாமஸ் ஹண்ட் மார்கன் மார்கனை ஆனர் பண்ணுறதுக்காக அண்டர் மார்கனை வந்து ஒன் ஒன் மார்கன் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க எஸ் இதில் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க ஏ ஒரு குரோமோசோம்ஸ் இதில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்டாக குரோமோசோம் ஆகும் அதில் ஏபிசிடின்றது ஜீன்ஸாகவும் கன்சிடர் பண்ணும் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமார்கன் பிக்கும் சிக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமார்கன் சிக்கும் டிக்கும் இடையில இருக்கிறது வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமார்கனாக இருக்கா ஓகே அப்போது ஹண்ட்ரட் சென்டிமார்கன் சேர்ந்தது ஒரு மார்கன் அப்படின்னா நம்ம டூ டிஜிட்ஸ் வந்து முன்னாடி தள்ளி புள்ளி வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் மார்கன் இல்லையா ஏன்னா ஆனால் மல்டிப்ளை பண்ண பண்ணி கிடைக்கிறது தான் அதாவது சென்டி சென்டிமார்கன்னு ஹண்ட்ரடால மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் மார்க்கனாக இருக்கும் ஓகே அதுதான் உனக்கு சொல்லியிருப்பாங்க ஒன் மேப் யூனிட் வந்து ஒன் பர்சன்ட் கிராசிங் ஓவர்க்கு ஈக்வலாக இருக்கும் நேஷலஸ் ஒன் மேப் யூனிட் வந்து ஒன் மார்க்கனாக இருக்கும் ஹண்ட்ரட் சென்டிமார்கிறது ஒரு மார்கனாக இருக்கும் இது ஏன் ஹண்ட்ரட் சென்டிமார்க்குன்னு ஒரு மார்கன்னு சொல்கிறாங்கன்னா தாமஸ் ஹண்ட் மார்கன் அவருடைய டீச்சரை ஆனர் பண்ணுறதுக்காக ஹண்ட்ரட் விச் ஈக்வல் டு ஒன் மார்கன் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா எஸ் யார் மேப் ஜெனெடிக் மேப்பை யார் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணாங்க எஸ் ஆல்ஃபர்ட் ஹெச் ஸ்டட்மன் தான் சொல்லியிருப்பா இல்லையா ஆல்ஃபர்ட் ஹெச் ஸ்டட்மன் நைன்டீன் தேர்ட்டினில் சொன்னது தான் ஜெனெட்டிக் மேப் கான்செப்ட் இவர் வந்து மார்கனுடைய ஸ்டூடெண்ட் மேப் யூனிட்டில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை சென்டிமார்கன் ஒன் மேப் யூனிட் ஈக்குவல் டு ஒன் சென்டிமார்கன் அப்படி இருந்தாலும் ஹண்ட்ரட் சென்டிமார்கன் மார்கனை ஒன் மார்கன் அப்படின்னு இவர் வந்து ஒரு கான்செப்ட் வைக்கிறாரு ஃப்ரேம் பண்ணுறாரு அவருடைய டீச்சரை ஆனர் பண்ணுறதுக்காக இதுக்கு எக்ஸாம்பிள் தான் உனக்கு இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க இந்த பிக்சரில் இருக்கிற எந்த டிஸ்டன்ஸை வேணாலும் நம்மளால் நம் மார்கனாக கன்வெர்ட் பண்ண முடியும் இது இந்த பிக்சரில் இருக்கிற டிஸ்டன்ஸை சென்டிமார்கனில் கொடுத்துருக்காங்க இதை எப்படி மார்கனாக கன்வெர்ட் பண்ணனா இன்டூ ஹண்ட்ரட் போடுறது மூலமாக ஏன்னா ஒன் ஒரு மார்கன் ஒரு என்பது ஒரு மேப் யூனிட்கு ஈக்குவலாக இருக்கலாம் ஆனால் ஹண்ட்ரட் மார்கன் தான் ஒரு மார்கனுக்கு ஈக்குவல் அப்போது சென்டிமார்கான மார்கனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஹண்ட்ரட் மல்டிப்ளை பண்ணுறது மூலமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மார்கன் இருக்குது அப்படின்னா அங்கே கிராசிங் ஓவர் ஒரு சென்டி மார்கன் ஒன் பர்சன்ட் கிராசிங் ஓவர்க்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோமா அப்போ த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமார்கன்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கிராசிங் ஓவர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னத பட்ச் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஃபைவ் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி அங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எஸ் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா எஸ் அஃப்கோஸ் நமக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவை ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா த்ரீக்கு முன்னாடி இன்னொரு ஜீரோ ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டூ ஹண்ட்ரட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இன்னத பட்ச் மார்க்கனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்காங்கன்னு அர்த்தம் இப்போ அப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஃபைவ் ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சினாலும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிராசிங் ஓவர்னாலும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமார்க்னாலும் எல்லாமே ஒன்று தான் ஏக்கும் பிக்கும் ஜீன் ஏக்கும் ஜீன் பிக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை தான் இவங்க இத்தனை வேல்யூஸில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க இதே நம்ம செவன் பாயிண்ட் ஃபைவ் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமார்க் அண்ட் விச் ஈக்குவல் டு செவன் பாயிண்ட் ஃபைவ் மேப் யூனிட்ஸ் இன்ன இன்னதைவச் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கிராசிங் ஓவர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னதவச் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவன் ஃபைவ் ரிகாமினேஷன் ஃப்ரீக்வன்சி அக்கார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இதே போல் நம்ம ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்க்கும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் மேப் டிஸ்டன்ஸ் என்னது ஜெனெட்டிக் மேப்பில் இருக்கிற ஒரு யூனிட்டை தான் மேப் டிஸ்டன்ஸ் ஆர் மேப் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் மேப் யூனிட் ஒன் பர்சன்ட் கிராஸிங் ஓவருக்கு ஈக்குவலாக இருக்கும் ஹண்ட்ரட் ஓகே இந்த ஒன் மேப் யூனிட்டை ஒன் சென்டிமார்கனுக்கு ஈக்குவலாகவும் சொல்லலாம் ஹண்ட்ரட் சென்டிமார்கன் ஒன் மார்கனுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படி இருக்கும் போது நமக்கு ஜீன்ஸ் கடையில் இருக்கிற டிஸ்டன்ஸு சென்டி மார்கனில் கொடுத்துருக்காங்களா இல்லை மார்கனில் கொடுத்துருக்காங்களா அதை நோட் பண்ணிக்கிட்டு நம்ம சப்போஸ் நம் நமக்கு உனக்கு மார்கனில் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மார்கன் வேல்யூவை சென்டி மார்கனுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம க்ராசிங் ஓவர் பர்சன்டேஜாக கொடுக்கலாம் ஏன்னால் மார்கனுக்கு ஈக்குவலாக க்ராசிங் ஓவர் இல்லை மார்கனுக்கு ஈக்குவலாக தான் கிராஸிங் ஓவர் இருக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமார்கன்ட் டிஸ்டன்ஸ் ஜீன்ஸ் கடையில் ரெண்டு அட்ஜஸ்டன்ட் ஜீன்ஸ் கடையில் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கிராசிங் ஓவர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டாக இருக்கும் உனக்கு மார்கனில் கொடுத்துருக்காங்களா இல்லை சென்டிமார்கனில் கொடுத்துருக்காங்களேன்ற கேஃபில் நோட் பண்ணிவிட்டு கிராசிங் ஓவரோடைய பர்சன்டேஜையோ இல்லை ரீகாமினேஷன் ஃப்ரீக்வன்ஸியோ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் ஜெனெடிக் மேப்பிங் கே ஜெனட்டிக் மேப் அப்படின்னாவே நம்ம பார்த்தோம் இல்லையா மேப் அப்படின்னாவே ஒரு க்ரமோசோமில் ஜீன்ஸ் என்ன ஆர்டரில் இருக்குது எந்த லோக்கையில் இருக்குது எவ்வளோ டிஸ்டன்ஸில் ரெண்டு அட்ஜஸண்ட் ஜீன்ஸ் லொக்கேட்டடாக இருக்குது அதெல்லாம் பற்றி சொல்கிறது தான் ஜெனட்டிக் மேப் பார்த்தோம் இல்லையா சேம் அதே தான் நம்ம டெஃபினேஷனாக பார்த்தது தான் யூஸ்லேயும் சொல்லியிருப்பாங்க ஓகே அதாவது ஒரு குரோமோசோம்ஸில் ஜீன் என்ன ஆர்டரில் அரேஞ்சாக இருக்குது ஒரு குரோமோசோம்ஸில் ஜீன் எந்த இடத்துல லொக்கேட்டடாக இருக்குது எந்த லோக்கஸில் லொக்கேட்டடாக இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அஸ்வல்எஸ் ரெண்டு அட்ஜஸ்டன் ஜீன்ஸ் கடையில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகிறது தான் ஜெனட்டிக் மேப்பாக இருக்கும் அண்ட் டைஹேபிள் ட்ரை ஹைப்ரிட் கிராஸோடைய ரிசல்ட்டை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது ஜெனெட்டிக் மேப்ஸ் ஆகும் ஆல்ரெடி நம்ம டை ஹைப்ரிட் கிராஸ் ட்ரை ஹைப்ரிட் கிராஸ்லாம் படிச்சிட்டோம் இல்லையா மெண்டலியான் ஜெனெட்டிக்ஸ்லேயே அதை படிச்சிட்டோம் நேசலேஸு ஒரு ஆகானிசதோடைய ஜெனெட்டிக் ஓவரால் ஜெனெட்டிக் காம்ப்ளெசிட்டியை ஒரு பர்டிகுலர் ஆகானிசதோடைய ஓவரால் ஜெனெட்டிக் காம்ப்ளசிட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஜெனெட்டிக்ஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு டூலாக இந்த ஜெனெடிக் மேப் வந்து ஆக்ட் ஆகுது இது மூணு தான் அதாவது ஒரு குரோமோசோம்ஸில் ஜீன்ஸ் என்ன ஆர்டரில் இருக்குது எந்த லோக்கையில் இருக்குது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ அட்ஜஸ்டன் ஜீன்ஸ் இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அண்ட் ஆஸ்வல் அஸ் ட்ரை அண்ட் ட்ரை ஹேப்ரட் கிராஸோடைய ரிசல்ட்டில் ப்ரி ரிசல்ட்டை ப்ரி ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது மேப்ஸாக இருக்கும் அண்ட் ஒரு பர்டிகுலர் ஆகானிசோடைய ஜெனெட்டிக் காம்ப்ளெசிட்டி எப்படி இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது இந்த ஜெனட்டிக் மேப்ஸாகும் இதெலாம் தான் ஜெனட்டிக் மேப்போடைய யூசஸ் इस थैंक यू